அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. பரியாலோசகர் சங்கம் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஆல்ரெடி ஜிஎஸ்டிஆர் 9 நம்ம லாஸ்ட் மந்த் பண்ணியிருந்தோம். அடுத்தபடியாக இப்போ ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவல் ரிட்டர்ன் அடுத்து ஒன்று பண்ணுவோம்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதம் லாஸ்ட் டேட்டு. அதனால் உறுப்பினர் அனைவருக்கும் யாரும் கஷ்டப்படக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் வந்து திருப்பியும் அவங்க வந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்காக போட்டு வளமையாக வாரத்துக்கு ஒரு மீட்டிங் பண்ணுறதா, இப்போ சப்சிடி ஒரு மீட்டிங்காக கண்டக்ட் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து தெரிய வைக்கணும், புரிய வைக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காக வரி ஆலோசகர் சங்கம் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிரசிடெண்ட் கார்த்திகேயன் சார் அவர்களுக்கும், வைஸ் பிரசிடெண்ட் விஷ்ணு சங்கர் சார் அவர்களுக்கும், மற்றும் செக்ரட்டரி ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும், மற்றும் ட்ரெஷரர் சதீஷ் சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இட் இஸ் ஆடிபிள் சார். சார் ஃபைன் சார், ஃபைன் சார், அப்படியே போங்க. தேங்க் யூ. கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம்னா அட்ரஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார். ஓகே. ஜிஎஸ்டிஆர் 4 நான் வந்து ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்து ஒரு வெப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அது வந்து இன்ஸ்டா ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. சி அன்னபூர்ணா ஸ்ரீகாந்த் மேடம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான அப்டேட்ஸ் வருது. அந்த அப்டேட்ஸில் வந்து கிடைச்ச அப்டேட்ஸை தான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய மை சின்சியர் தேங்க்ஸ் டு இன்ஸ்டா ஜிஎஸ்டி அண்ட் இன்ஸ்டா ஹப் மேடம் சி ஏ அன்னபூர்ணா ஸ்ரீகாந்த் மேடமுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஸ்லைட்ல இருந்து எடுத்தும் பலருடைய நம்மளுடைய ஸ்லைடு எடுத்தும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஜிஎஸ்டிஆர் 4 2018-19 ஃபினான்ஷியல் இயர் ஆனுவல் ரிட்டர்ன். ஓகே, ஜிஎஸ்டிஆர் 4 யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காம்போசிட் டீலருக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 4 வந்து பொருந்தும். ஓகேங்களா? இது வந்து இந்த வாட் இஸ் ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 4, புது ஃபார்முக்கும் பழைய ஃபார்முக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது 2017-18 and 18-19 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணோம். யாருக்கு? காம்போசிட் ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு வந்து 17-18 18-19 மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ஃபைல் பண்ணோம். 4 குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ், அது வந்து ஜிஎஸ்டிஆர் 4 அப்படின்ற ரிட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஃபினான்ஷியல் 2019-20 ஆன்வர்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து CMP 08 வரைக்கும் வந்து ஃபைல் பண்ணால் போடுவோம். அது வந்து செலான் செல்ஃப் அசஸ்ட் செலான் ரிட்டர்னை வந்து நீங்கள் ஆனுவலாக கம்பைன் பண்ணி ஒரே ரிட்டர்னாக ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது யாருக்கு பொருந்தும்னா போத் டைப் 1 டைப் 2. டைப் 1ன்றது 1% ட்ரேடர், 2% மேனுஃபேக்சரர். அது இப்போதைக்கு இப்போ இல்லை, முன்னாடி இருந்து போன வருஷம் இருந்தது. 17-18 அபாலிஷ் ஆயிடுச்சு. 5% ரெஸ்டாரண்ட் கேட்டகரி டைப் 1. டைப் 2ன்றது வந்து 6% கேட்டகரி இருக்கவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இருந்தது. இந்த 2019-20 ஆன்வர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 4 இஸ் ஏ ஃபினான்ஷியல் இயர் ரிட்டர்ன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் இயர் ஒரு வாட்டி ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 4. இது வந்து செக்ஷன் வந்து 39 சப்செக்ஷன் 2 சிஜிஎஸ்டி ஆக்டில் வந்து செக்ஷன் அமெண்ட் பண்ணுறாங்க. ரூல் 62 வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க, அமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஎஸ்டிஆர் 4 வந்து ஹூ மஸ்ட் ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 4? ஜிஎஸ்டிஆர் 4 இந்த ஃபினான்ஷியல் ரிட்டர்ன் யார் ஃபைல் பண்ணுவாங்க? காம்போசிட்டில் வந்து ஆப்ட் பண்ணவங்க ஃபைல் பண்ணுவாங்க. டைப் 1ன்றது 1% 5% நம்ம சொல்லிட்டோம். 2% டைப் 2ன்றது 6% சர்வீஸ் ஆர்டர் வந்து பண்ணுவாங்க. இது ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து CMP 08 ஃபைல் பண்ணாதான் இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும்.
சிஎம்பி 08 நாலு கோட்டல்ல மூணு கோட்டல தான் ஃபைல் பண்ணிருக்க அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகாது. அப்போ சிஎம்பி 08 நாலு கோட்டருக்கும் நீங்க வந்து ஃபைல் பண்ணணும். அந்த 4 குவார்டர் 2019 ஃபைல் பண்ணி உங்களுக்கு நீங்க பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவல் ரிட்டர்ன் ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நெய்தர் எக்ஸப்ஷன் நார் எக்ஸப்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்க நில் ரிட்டர்னாக இருந்தாலும் ஜிஎஸ்டிஆர் 4 கட்டாயமா நீங்க ஃபைல் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படின்றத நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். எனக்கு 2 கோடி கீழே தான் இருக்கு, 5 கோடி கீழே இருக்கு, அந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து 9ல பார்க்கலாம். ஆனா இங்க அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. ஒன்ஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி சிஎம்பி 04 கோட்டர் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமா யூ ஹவ் டு ஃபைல் வித் ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவல் ரிட்டர்ன். இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னு பார்க்கும்போது ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர் வந்து ஆப்ட் பண்ணிருக்க மாட்டாரு. அப்போ ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயருக்கு இது பொருந்தாது. நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுக்கு இந்த ஃபார்ம் பொருந்தாது. ஓஐடிஆருக்கு இந்த ஃபார்ம் பொருந்தாது. ஐஎஸ்டிஎனுக்கு இந்த ஃபார்ம் பொருந்தாது. சிடிபிக்கு இது வந்து பொருந்தாது. டிடிஎஸ்க்கு பொருந்தாது. டிடிஎஸ்க்கு டிசிஎஸ்க்கு பொருந்தாது. டிடிஎஸ்க்கு பொருந்தாது. யூஐ ஹோல்டருக்கு இவ்வளோ பேருக்கும் ஜிஎஸ்டிஆர் 4 பொருந்தாது. பொருந்துற ஒரே பார்ட்டி ஆப்ட் பண்ணி 1% 5% 6% காம்போசிட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டிஆர் 4 பொருந்தும். இட் இஸ் ஆடிபிள் சார்? எஸ் சார், எஸ் சார். ஓகே, தேங்க் யூ சார். ஜிஎஸ்டிஆர் 4 உடைய டியூ டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இயர் வந்து இப்போ வந்து 18-19 இருக்கிறது வந்து இது ஆக்சுவலாக வந்து டியூ டேட் பார்த்தீங்கன்னா வந்து ரூல் 62 என்ன சொல்கிறாங்க 30th ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த டேட்டை வந்து 30th ஏப்ரல்ன்றது வந்து 31st ஆகஸ்ட் இந்த மாதம் லாஸ்ட் டேட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் வந்து 15th ஜூலை 2020 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 34/2020 டேட்டட் 3rd ஏப்ரல் 2020 இருந்தது. 15 கோவிட்-19 இருந்ததுனால 15th ஜூலை இருந்தது. அகெயின் திருப்பியும் வந்து 31st ஆகஸ்ட் 2020 இந்த மாதம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. தற்சமயம் இருக்கிற டேட் 31st ஆகஸ்ட் 2020 வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 4 இஸ் லாஸ்ட் டேட். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 59/2020 30th ஜூலை 2020 ஓகேங்களா. இப்போ இந்த ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னா என்ன கான்சிக்வன்சி, என்ன வந்து பெனால்டி, என்ன லேட் ஃபீஸ் வரும், என்ன இன்ட்ரெஸ்ட் வரும் பார்க்கும்போது இப்போ நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ்க்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 3A செக்ஷன் 46ல கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு லேட் ஃபீஸ் செக்ஷன் 47ல வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வரும். சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி 100 ரூபாய் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து 5000 வரைக்கும் உங்களுக்கு லேட் ஃபீஸ் போகும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலை, நோட்டீஸ் கொடுத்து ஃபைல் பண்ணலைனா பெஸ்ட் ஆஃப் ஜட்மெண்ட் 62ல அசஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பெனால்ட்டி எங்கேயும் வந்து சொல்லாததுனால சிஜிஎஸ்டி 25,000 ஹெச்ஜிஎஸ்டி 25,000 செக்ஷன் 125ல வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்றத ஒரு காமன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு ஆஃபீஸரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறதுனால இதுக்கு ஒரு எஸ்ஓபி வந்து கொடுத்தாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நான் ஃபில்டருக்கு வந்து ஒரு எஸ்ஓபி டிபார்ட்மெண்ட் இப்படி தான் நீங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு கொடுத்தாங்க. அது சர்க்குலர் நம்பர் 129/48/2019 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 4ல இருக்கிற பேசிக் உடைய கண்டிஷன்ஸ் என்னென்ன, எப்படி ரிலாக்ஸேஷன், என்ன இன்ட்ரெஸ்ட் வரும் எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 4 உடைய ஓவர் வியூ எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஜிஎஸ்டிஆர் 4 இஸ் 9 டேபிள்ஸ் ஓகேங்களா. ஆக்சுவலி போர்ட்டலில் 8 டேபிள் தான் வந்து வரும், நம்மளுக்கு வந்து ஃபார்மில் வந்து 9 டேபிள் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து ஜிஎஸ்டிஎன் வரும், டேபிள் நம்பர் 2 வந்து நேம் வரும், டேபிள் நம்பர் 3 அக்ரிகேட் டர்ன்ஓவர் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் லாஸ்ட் இயர் டர்ன்ஓவரை போடணும். புதுசாக இப்போ வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டா உங்களுக்கு ஏஆர்என் வித் டேட் வந்து அதில் அக்கௌண்ட் வந்துடுது. டேபிள் நம்பர் 4 இதுதான் நீங்கள் அவளாக எதிர்பார்க்கிற டேபிள் இன்வர்ட் சப்ளை. இந்த ஒரு இன்வர்ட் சப்ளைனால தான் இந்த ரிட்டர்ன் வந்து காம்ப்ளிகேட்டாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இன்வர்ட் சப்ளை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதில் 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. கேட்டகரியாக பிரிக்கும்போது 4A ரெகுலர் ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர் கிட்டேருந்து வாங்குகிற 4A ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸு அதர் தன் ஆர்சிஎம்ல வந்து நம்ம வந்து இங்கே வந்து கேப்சர் பண்ணணும். 4B ரெகுலர் ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர் வித் ஆர்சிஎம் 4B வந்து கேப்சர் பண்ணணும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் அதர் பர்ச்சேஸ் 4C கேப்சர் பண்ணணும். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் 4D கேப்சர் பண்ணணும். இம்போர்ட் ஆஃப் குட்ஸை வந்து எங்கேயும் கேப்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேபிள் நம்பர் 4. டேபிள் நம்பர் 5 அவுட்வர்ட் சப்ளை பிளஸ் ஆர்சிஎம் பிளஸ் டாக்ஸ்
CMP 08 ல என்ன கொடுத்தீங்களோ ஆட்டோ பாப்புலேட்டட் நாட் எடிட்டபிள் நீங்க என்ன ஃபிகர் அத கொடுத்தீங்களோ அந்த ஃபிகர் ஆட்டோ பாப்புலேட் ஆகும் நாட் எடிட்டட் டேபிள் நம்பர் 5 யுவர் டர்ன் ஓவர் டீடைல்ஸ் டேபிள் நம்பர் 6 இந்த கொடுத்த டர்ன் ஓவரை நம்ம பைஃபர்கேட் பண்ணி ரேட் வைஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ரேட் வைஸ் கொடுக்கும்போது வந்து செக்ரிகேட் ஏதாவது அடிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிளை நீங்க வந்து அட்ரஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஃபுல்லாக டீடைலாக பார்க்கலாம் டேபிள் நம்பர் 7 வந்து டிடிஎஸ்டிசிஎஸ் கிரெடிட்ஸ் ஏதாவது வந்தால் இதில் வந்து உட்காரும் டேபிள் நம்பர் 8 இஸ் ஆப்செட் ஆப்செட் பண்ணக்கூடிய இடம் ஆப்செட் பண்ணக்கூடிய இடம் நீங்கள் வளமையாக பார்க்குறதா டேபிள் நம்பர் 9 எக்ஸஸ் பேமெண்ட் இருந்தால் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுற காலம் இது வந்து போர்ட்டல் லைனில் ரீஃபண்ட் தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேபிள் நம்பர் 8 வரைக்கும் தான் ஒரு ஓவர் வியூ வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மை வந்து நோட்டிஃபை பண்ணது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 31/2019 இந்த டேபிளை கொடுத்தாங்க இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 4 இஸ் 9 டேபிள் டிபார்ட்மெண்ட் போர்ட்டல் ஷோயிங் ஃபார் ஒன்லி 8 டேபிள் இந்த 8 டேபிள் என்னென்ன டீடைல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபுல் டீடைல் நம்ம ஒவ்வொருக்கும் பார்க்கலாம் ஓகே இப்போ போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க எப்படி ஆனுவல் ரிட்டர்ன் போகணும் ரெண்டு வழியா போகலாம் ஒன்று ஆனுவல் ரிட்டர்ன் இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது போகலாம் அடுத்தபடியாக வந்து இந்த சர்வீஸில் போயிட்டு ஆனுவல் ரிட்டர்னாகவும் செலக்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு வளமையாக தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயர் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த இயர் 2019-20 செலக்ட் பண்ணுறீங்க இதில் ரெண்டு மெத்தட் கொடுக்குறாங்க ஒன்று வந்து ஆன்லைன் இன்னொன்று வந்து ஆஃப்லைன் கொடுக்குறாங்க ஆன்லைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் ஆஃப்லைனில் ஒன்று ரெண்டு ப்ராப்ளம் எக்ஸலில் காப்பி அண்ட் பேஸ்ட் ப்ராப்ளம் வருது அது சில பேர் வந்து டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லேருந்து கூட காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம வந்து ஒன்றரை ரெண்டி போட்டு செக் பண்ணி ட்ரை பண்ணோம் அதையும் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆன்லைன் பார்க்க போகிறோம் இதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா வந்து இது ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா சிஎம்பி 08 ஃபைல் பண்ணலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ சிஎம்பி 4 quarter ஃபைல் பண்ணாதான் ப்ரீ கண்டிஷன் இந்த ஜிஎஸ்டிஆர் 4 ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் சிஎம்பி லாஸ்ட் quarter ஃபைல் பண்ணலை அப்படின்னா உடனே ஃபைல் பண்ணி பார்த்து நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்தாலே இந்த ஜிஎஸ்டிஆர் 4 ஆக்டிவேட் ஆகிடுது ஜிஎஸ்டிஆர் 4 ஆக்டிவேட் ஆனால் நீங்கள் ஆன்லைன் போகிறீங்க ஆன்லைன் போன உடனே இதில் டேபிள் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் சொன்னேன் உங்களுக்கு டேபிள் நம்பர் 1 டேபிள் நம்பர் 2 டேபிள் நம்பர் 3 அப்படின்னா டேபிள் நம்பர் 1ல வந்து ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் நம்பர் வந்தது டேபிள் நம்பர் 2A வந்து லீகல் நேம் லீகல் நேம்ன்றது பேன் நம்பர் பேஸ் பண்ணி வரும் 2B ட்ரேட் நேம் அது வந்து கம்பெனி நம்பர் பேஸ் பண்ணி வரும் டேபிள் நம்பர் 3 அக்ரிகேட் டேன் ஓவர் ப்ரொசீடிங் ஃபினான்ஷியல் இந்த அக்ரிகேட் டேங் ஓவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகணும் ஆனால் ஆட்டோ பாப்புலேட் ஆகலை ஓகேங்களா ஆட்டோ பாப்புலேட் ஆகலை இப்போ இது வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் டேங் ஓவரை வச்சு தான் நீங்கள் டிசைன் பண்ணணும் ஓகேங்களா அக்ரிகேட் டேன் ஓவர் இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் ப்ரீவியஸ் இயர் டேன் ஓவர் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த ஃபிகர் எடுத்து போடணும் லாஸ்ட் இயரை நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அந்த டேன் ஓவர் தான் இங்கே கொண்டு வரணும் ஓகேவா இப்போ இந்த இதில் ஒரு புது ஃபெசிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகேட் டேன் ஓவர்னு சொல்லும்போது எனக்கு வந்து 4 பிரான்ச் இருக்கு சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பிரான்ச் இருக்கு அதர் ஸ்டேட்ல இருந்து 2 பிரான்ச் இருக்கு 4 பிரான்ச் வருது 4 பிரான்ச் வரும்போது ஃபினான்ஷியல் இயர் 2018-19 ஓகேங்களா நம்ம பண்ண போற ஃபார்ம் 19-20 18-19 ஈச் பிரான்ச் 30 lakhs ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ இவர் டோட்டல் அரௌண்ட் 1 crore 20 lakhs இந்த 1 crore 20 lakhs தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபிகர் போடணும் நம்பர் 1 நீங்கள் நான் புதுசாக ரிஜிஸ்டர் ஆயிருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் எந்த டேர்மோ இல்லை சார் நான் புதுசாக ரிஜிஸ்டர் ஆயிருக்கேன்னு சொன்னால் 0 போட்டு சேவ் பண்ணுங்கள் 0 போட்டு சேவ் பண்ணி போகலன்னா 1 rupee போட்டு போடுங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் 1 rupee போட்டு போனோம் இது 0 இப்போ அக்செப்ட் ஆகுது ஆனால் பிளாங்காக விட்டு அக்செப்ட் ஆகாது அப்படின்றது கருத்து இப்போ இதில் வந்து இதை பார்க்கும்போது இதில் புதுசாக வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஏஆர்என் நம்பரே தெரியாது நீங்கள் 3B ஜிஎஸ்டிஆர் எது எடுத்து பார்த்தாலும் ஏஆர்என் நம்பர் டேட் தெரியாது ஆனால் இந்த ரிட்டர்னில் பொறுத்தவரைக்கும் ஏஆர்என் நம்பர் டேட் வந்து கொடுத்துட்டாங்க இப்போது இது எல்லாம் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா நான் 4 பிரான்ச்சு சொன்னேன் 4 பிரான்ச்சு மேலே வந்து ஒரு பிரான்ச் ரெகுலரு ஒரு பிரான்ச் காம்போசிட் அப்படி இருக்க முடியாது ஒரு பிரான்ச் நீங்கள் காம்போசிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 4 பிரான்ச்சுமே காம்போசிட் தான் ஓகேங்களா டேன் ஓவரை பொறுத்த வரைக்கும் பேன் பேசிஸ் கன்சாலிடேட்டட் டேன் ஓவர் சேர்த்து தான் நீங்கள் அக்ரிகேட் டேன் ஓவரில் எடுக்கணும் ஓகேங்களா இந்த 2018-19 பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து 1 crore இருந்தது வித் எஃபெக்டும் வந்து இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து 1.5 crore இருந்தது ஆக்சுவலி வந்து 1 crore சொல்லும்போது வந்து 31-1-2019 வரைக்கும் 1 crore அதுக்கப்புறம் 2 months 50 lakhs இன்க்ரீஸ் பண்ணி 1.5 crore ஆக்குனாங்க
இப்போ வித் எஃபெக்ட் 142019 நம்ம பண்ண இயரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. 1.5 கோடி ஓகேங்களா. சிஜிஎஸ்டி ஆக்ட் 2018 நோட்டிபிகேஷன் நம்பர் 2/2019 கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தபடியா பார்க்கும்போது வந்து 2018-19 1 crore 1920 1.5 crores ஓகேங்களா. அடுத்து வந்து 6% ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து 1/4/2019 தான் ஆனதுனால இந்த இயர் தான் அந்த ஸ்கீம் வந்ததுனால அந்த டேர்ன் ஓவர் வந்து 50 லட்சம் 50 லேக்ஸ் மேல போக கூடாது. 50 லேக்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா அந்த ஆப்ஷன் பொருந்தாது. அப்போ லாஸ்ட் இயர்ல நீங்க வந்து 51 லேக்ஸ் ஓடி ஆப்ட் பண்ணீங்கன்னா தப்பு ஓகேங்களா. அது வந்து செக் பாயிண்ட் பாத்துக்கணும். இப்போ அக்ரிகேட் டேர்ன் ஓவர் பொறுத்த வரைக்கும் 1920 பொறுத்த வரைக்கும் வந்து 1.5 கோடி ரூபாய் 6% ஸ்கீம் போடுறவங்களுக்கு 50 லேக்ஸ் மேல எக்ஸிட் ஆகக்கூடாதுன்ற ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இதுதான் வந்து அந்த ஃபார்ம்ஸ் இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி நம்பர் கேக்குது, லீகல் நேம் கேக்குது, ட்ரேட் நேம் கேக்குது. இந்த இடத்துல நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பட்டனு, இது ஹெல்ப் பட்டனா அந்த பாக்ஸ் என்னன்னு கேக்குது. அக்ரிகேட் டேர்ன்ஓவர் வந்து நீங்க வந்து ஜீரோன்னு போட்டு சேவ் பண்ணலாம். இதுல வந்து இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இந்த நில் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நில்னு ஃபைல் பண்ணீங்க இது ஆக்டிவேட் ஆகும். நில் ரிட்டர்ன் இல்லாம நீங்க ஃபிகர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கிரே மார்க்ல ஆக்டிவேட் ஆகாது. அப்போ நில் ஃபைல் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நில் ஃபைல் பண்ண சில கண்டிஷன் சொல்றாங்க, அது அப்புறம் சொல்றேன். இந்த டேபிள் நம்பர் இந்த கிளிக் பண்ணும்போது இவ்வளோ டேபிள் 4A இன்வெர்ட் சப்ளைஸ் அதர் தன் ஆர்சிஎம் வித் ஆர்சிஎம் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்சிஎம் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் சம்மரி ஆஃப் சிஎம்பி ஆட்டோ பாப்புலேட்டட் டாக்ஸ் ரேட்வேஸ் டிசிஎஸ் டிடிஎஸ் இவ்வளோ காலம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 7 பாக்ஸ் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு 4A வரும், 5 வரும், 6 வரும். இந்த 3 டேபிள் தான் வந்து மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டிய டேபிள்ஸ். நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து அதுக்கு சில கண்டிஷன். எந்த ஒரு அவுட்வோர்ட் சப்ளையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இன்வோர்ட் சப்ளை குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு லைப்ரரியும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, எந்த ஒரு லேட்டும் இருக்கக்கூடாது. கட்டாயமாக CMP 08 ஃபைல் பண்ணிருக்கணும். ஃபைல் பண்ணி நில்லுன்னு ஃபைல் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து நில்லுன்னு ஆப்ஷன் போட்டு இல்லை நில்லுன்னு ஆப்ஷன் போட்டு நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இந்த ஃபார்மில் கொடுக்கும்போது கடைசியாக பார்க்கும்போது இது வந்து PDF ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, எக்ஸல் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீட் டு ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆகும். இதில் நெக்ஸ்ட் சைஸ் சொல்கிறாங்க. இப்போ டேபிள் நம்பர் 4 பார்க்குறோம். டேபிள் நம்பர் 4 இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்ம்ஸ். இதை பார்க்குறது 4 இந்த 4 சொன்னேன். 4A இன்வெர்ட் சப்ளை ரிசீவ் ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் சப்ளையர் அதர் தன் ஆர்சிஎம் இன்வெர்ட் சப்ளை ரிசீவ் ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் ஆர்சிஎம் இன்வெர்ட் சப்ளை ரிசீவ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்சிஎம் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் 4D. இதில் என்ன எல்லாருடைய கேள்வி என்ன அப்படின்னா கட்டாயமாக 4A பர்ச்சேஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறது எல்லாருடைய கேள்வி. அது ரிலாக்ஸேஷன் கிடைக்குமான்னு பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கல. 17, 18, 18, 19 மட்டும்தான் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சது. 19, 20 பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக போடணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஜிஎஸ்டி அண்ட் வைஸ் ரேட் வைஸ் போடணும் ஓகேங்களா. இப்போ என்னுடைய பர்ச்சேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 லேக்ஸ், அந்த 2 லேக்ஸில் வந்து 1 லேக் 18% 1 லேக் 12% அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வைஸ் போட்டு 1 லேக் வந்து 12% அதில் டேக்ஸை போட்டீங்க. 1 லேக்குன்னு போட்டு டேக்ஸ் ரேட்டை போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும். இன்னொரு 1 லேக் 12% போட்டிங்கன்னா அதில் டேக்ஸும் ஆட்டோ பாப்புலேட் ஆக மட்டும் நீங்கள் வாங்கக்கூடிய பர்ச்சேஸை பிரித்து தான் கொடுக்க வேண்டும் கட்டாயம் ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து ஒரு 40 பில் வந்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பார்ட்டி ஒரே ரேட்டு. இந்த 40 பில்லையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஜிஎஸ்டிஎம் நம்பரா ஒரே ரேட் வைஸாக ஒரே ரேட் வைஸாக கொடுத்துடணும். இதில் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் வந்து எனக்கு வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு, கிரெடிட் நோட் வந்துருக்கு, டெபிட் நோட் வந்துருக்கு, எது வந்திருந்தாலும் நெட் எஃபெக்ட் ஒன்லி யூ ஹவ் டு கியூ. நெட் எஃபெக்ட் தான் நீங்கள் கொடுக்கணும் கட்டாயமாக ஓகேங்களா. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 லட்சரூபா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 20,000 ரூபா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, அப்போ மீதி 1,80,000 இருந்தது அப்படின்னா 1,80,000 12% டேக்ஸ்னு போட்டால் நீங்கள் நெட் பண்ணி தான் போடணும். ஜிஎஸ்டிஎன் வைஸ் ரேட் வைஸ் கொடுக்கணும் ஓகே. இது வந்து கன்சாலிடேட் பேசிஸ் தான் நீங்க கொடுத்துருங்க சொன்னேன். 30 பில் இருக்கு, 30 பில்லையும் ஆட் பண்ணி ஒரே பில்ல தான் கொடுக்க போறோம். இது போர்ட்டல்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் 4A இருக்கிற போர்ட்டல். இதுல சில ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இந்த பிளஸ் மார்க் போட்டா நீங்க ஆட் பண்றது, இந்த பிளஸ் மார்க் ஆட் பண்றது, சர்ச் ஏதாவது சர்ச் பண்ணலாம், ரெக்கார்டு எத்தனை இருக்கோ எத்தனை ரெக்கார்டும் செக் பண்ணலாம், இங்க இருந்து டவுன்லோட் சிஎஸ்சி ஃபார்மட் கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டி. இது ஏதாவது நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், இது மாடிஃபிகேஷன் பண்ணலாம், போட்டது தப்பாக இருந்தால் நீங்கள் டெலிட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த செல்ல வேண்டிய ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் இன்னும் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி நம்பர் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கோஆப்ரேட் ஆகிடும் கம்பெனி நேமு.
place of supply அது ஆட்டோமேட்டிக் ஆயிடும் நீங்க எத்தனை கொடுத்தீங்கன்னா பிளஸ் மார்க் வரும் பிளஸ் மார்க் கொடுக்கும்போது 1000 ரூபாய் ரேட் பர் டாக்ஸ் கொடுத்துட்டேன் இன்னொரு ரேட்டும் இருந்ததுன்னா இங்க பிளஸ் மார்க் போட்டு திருப்பி அமௌண்ட் போட்டு ரேட் போட்டீங்கன்னா ஒரே இதுலயே நீங்க முடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழே பாட்டம்ல இந்த மாதிரி சேவ் ஆயிடும் இது போட்டு நீங்க தப்பா ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா இதை போட்டு நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணுங்க இது இல்ல இந்த பார்ட்டியே இல்லைன்னா டெலிட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டேன் இது ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நான் காம்போசிட் டீலர்ட பர்ச்சேஸ் பண்றேன் சார் நான் எங்க ரிப்போர்ட் பண்றதுன்னு கேட்டா அதுவும் ரிஜிஸ்டர் பர்ச்சேஸ் போகிய ரிப்போர்ட் பண்ணணும் இதுல ரேட் ஆஃப் டாக்ஸ் ஜீரோ அப்படின்னு போட்டிருந்தேன் ஏன்னா ஜீரோ உங்களுக்கு பில்ல டாக்ஸே இருக்காது இருக்காததுனால நீங்க ஜீரோன்னு போட்டுதான் நீங்க கேப்சர் பண்ணணும் இப்படிதான் கொடுத்துருக்காங்க காம்போசிட் டீலர் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் டீலர்ட்ட வாங்குற பர்ச்சேஸ நீங்க வாங்கினீங்கன்னா ஜீரோன்னு போட்டு நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க வேல்யூ போடுங்க ஜீரோன்னு போடுங்க இப்ப எல்லாருடைய கேள்வி நீங்க ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வாங்குற பார்ட்டி இருந்து கேன்சல் ஆயிடுச்சு இப்ப போட்டா என்னால போர்ட்டல்ல இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்ரஸ் பண்றாங்க இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த ரிட்டர்ன் சேவ் பண்ண முடியாது நீங்க ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ண முடியாது அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அன்ரிஜிஸ்டர் பர்ச்சேஸ் ஃபார்ம் நம்பர் 4C வந்து நம்ம வந்து அந்த ஃபிகரை வந்து போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஜிஎஸ்டி நம்பரையும் போடுற மாதிரி காட்டுறேன் போட்டுட்டு அமௌண்ட்டை மட்டும் போட்டுருங்க போட்டதான் நீங்க ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ண முடியும் என்னுடைய வியூ இது வேற ஒன்றும் வழி இல்லை நீங்க அன்ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் டீலர் கேன்சல் டீலர் போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகாது உங்க ரிட்டர்னை கம்ப்ளீட் பண்ண முடியாது இன்னும் நம்மளுக்கு இருக்கிட்ட காலகட்டங்கள் இன்னும் நம்மளுக்கு இன்னைக்கு 25 டேட் ஆகுது 26 ஆகுது இப்போ வந்து இப்படி இருக்கும்போது இன்னும் இருக்கிற நாட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இன்னொரு 6 நாட்கள் இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ரிட்டர்னை கம்ப்ளீட் பண்ணணும் அந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து பார்க்கணும் இதுதான் வந்து பர்ச்சேஸ் இந்த பர்ச்சேஸ வந்து தயவு செஞ்சு உங்களோட ஜேஎஸ்என் ஃபார்மேட்ல 4A என்ன வந்திருக்கு பார்த்துட்டு ஃபைல் பண்ணுங்க அப்படின்றது என்னோட அட்வைசபிள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் தேவையில்லை உங்களுடைய பர்ச்சேஸ் நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது நான் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் நீ டேலி புக்ஸ்ல போட்டிருந்தா 4A பார்க்கும்போது 1.5 லட்சம் ரூபாய் வந்திருக்கு 1.5 லட்சம் ரூபாய் இதை செக் பண்ணா ஒரு 4 பில் விட்டுருக்கு அந்த 4 பில் விட்டுருக்கு என்னன்னு கேட்டா பாட்டி நான் பில்ல கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால தயவு செஞ்சு நீங்க ஜேஎஸ்என் ஃபார்மேட்டை வந்து 4A டவுன்லோட் பண்ணிட்டு அதுல என்ன பர்ச்சேஸ் வருதுன்னு பார்த்துட்டு இப்ப கூட நீங்க அந்த பர்ச்சேஸ் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க ஸ்டாக்கில் கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆக மொத்தம் அது பர்ச்சேஸ் மிஸ் ஆகுதான்னு பாருங்க 4A செக் பண்ணாம 4A வந்து இன்போர்ட் இன்வெர்ட் ஜேஎஸ்என் ஃபார்மேட் கொடுக்குறாங்க இல்லையா அதை வந்து அவங்க காட்டுற அதெல்லாம் எல்லாமே வளமே வச்சிருக்கோம் அதை பார்த்துட்டு பண்ணுன்றது என்னுடைய கருத்து நல்லா இருந்தா எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ 4B பொறுத்த வரைக்கும் வந்து இன்வெர்ட் சப்ளைஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் சப்ளையர் அட்ராக்டிங் ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளை அப்படின்போது ஆர்சிஎம் நான் வந்து என்னுடைய பொருளை வாங்கி ட்ரேட் பண்றேன் எனக்கு ஃப்ளைட் வருது ஃப்ளைட் வரும்போது வந்து ஃபார்வர்டிங் சார்ஜில் இருக்கவங்க கட்ட மாட்டாங்க சிபிஏன்ற வந்து கட்டுவாங்க அவங்க வந்து ஜிடிஏல ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருப்பாங்க நானும் ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் போட்டு அவர் பில்லை கொடுத்துட்டு அவர் வந்து அந்த பொருளுக்கு உண்டான 9(3) சப்செக்ஷன் 9(3) கவர் பண்றதா இருந்தா அந்த பொருளுக்கு ரிசிபியன்ட் தான் கட்டணும் இது கட்டுறத வந்து இந்த யார் கொடுத்தாங்களோ உங்களுக்கு ஃபார்வர்டிங் சார்ஜில் நீங்க பில் வாங்கிருப்பீங்க இல்லையா அவங்க ஃபார்வர்டிங்ல இருப்பாங்க நீங்க ரிசிபியன்ட்ல இருப்பீங்க அவங்களுடைய டின் நம்பர் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நேமும் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்துடும் இதை போடும்போது இந்த இடத்துல யாருன்னு போடும்போது இந்த நீங்க பிளஸ் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிளஸ் மார்க்ல என்ன வேல்யூ இருக்கும் என்ன ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கொடுக்கும்போது 1 லாக் கொடுக்கும்போது 2.5% 2,500 வந்துடும் அப்படி 4B நீங்க இது கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமா ரிவர்ஸ் சார்ஜ்ல நீங்க தான் பே பண்ணணும்ன்றது உங்களுக்கு அடிப்படை விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்படி சேவ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் வந்துடும் டீட்டில் வந்துடும் இதை தப்பா தான் நீங்க பாத்தீங்கன்னா 4B பொறுத்த வரைக்கும் வந்து அட்ராக்டிங் ரிவர்ஸ் சார்ஜ் 9(3) வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும் இந்த 9(3)ல வந்து ஒரு 8 புக்ஸ் 23 or 22 சம்திங் வந்து சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் அதெல்லாம் அந்த ஐட்டம் நீங்க வாங்குற மாதிரி இருந்தது உங்க நீங்க அந்த சொல்ற ஐட்டம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது கட்டாயமா வந்து நீங்க ஆர்சிஎம்ல ரெசிபியன்ட் தான் கட்டணும் ஃபார்வர்டிங் சார்ஜில் இருக்கோ சப்ளையர் கட்ட மாட்டாரு பில்லு மட்டும் கொடுத்துருவாரு பில் கொடுக்கும்போது ரிவர்ஸ் சார்ஜில் வந்து எஸ்ன்னு கொடுத்துருவாரு நீங்க வந்து அது ரிசிபியன்ட்ல வந்து டாக்ஸ் கட்டணுன்றது உங்களுக்கு அடிப்படையாக ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா 4B 4C பொறுத்த வரைக்கும் வந்து இதுல என்ன சொல்றாங்க 9(4) பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து பில்டரு ப்ரொமோட்டரு ரியல் எஸ்டேட்டருக்கு மட்டும்தான் வந்து 9(4) வந்து April 17, 18 மட்டும் 13-10 வரைக்கும் தான் அது இருந்தது இப்போ இந்த இயரை பொறுத்த வரைக்கும் 9(4)ஏ கிடையாது 9(4) அட்ராக்ட் ஃபார் ஒன்லி பில்டருக்கு மட்டும்தான் வரும் ப்ரொமோட்டருக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு இருக்கும்போது அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து இதில் டிக் அடிச்சு இதில் நீங்கள் வந்து பேன் நம்பர் கேட்குறாங்க மேண்டேட்ரி கிடையாது
மேண்டேட் கொடுக்காம நீங்க ஃபிகர்ஸ் போட்டு போட்டு இந்த டாக்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கும் டாக்ஸ் நீங்க தான் கட்ட வேண்டும். ஓகே, ஃபோர் பிக்கும் நீங்க தான் டாக்ஸ் கட்டணும், ஃபோர் சிக்கும் நீங்க தான் டாக்ஸ் கட்டணும். எல்லாம் இந்த ஆன்லைன்ல ஈஸியா தான் இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்படி நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து ஆட்டோ பண்ணும் ஆயிடும். ஃபோர் சியை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து இவ்வளவுதான் விஷயம். இந்த ஃபோர் சியில இன்னொரு காலம் வந்து அந்த ரிவர்ஸ் சார்ஜ் டிக் அடிக்கல அப்படின்னா இப்பதான் இங்க ஒரு கேள்விக்கு இடம் என்னன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு வந்து ஆர்சிஎம்ல எதுவும் அட்ராக்ட் ஆகல, அப்போ வந்து அந்த பாட் நோட் பர்ச்சேஸ் வரும்போது அந்த மாதிரி பர்ச்சேஸ் எல்லாம் இந்த இடத்துல நீங்க போடணும். இப்போ ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க, ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்கும் போது கேட்டாரு, நான் ரிஜிஸ்டர் டீலர்ட்ட தான் வாங்குறேன் ஆனா கேன்சல் ஆயிடுச்சு, என்னால ரிட்டர்ன் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் அட்ரஸ் பண்றோம். ஃபோர் சில இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த பார்ட்டி நேம், இந்த இடத்துல நீங்க பார்ட்டி நேம் வித் பேன் நம்பரை டைப் பண்ணிட்டீங்கன்னா அது அக்செப்ட் ஆயிடும். ஜிஎஸ்டி நம்பரை டைப் பண்ணுங்க, டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh வாங்குறேன், 18,000 டாக்ஸ் கட்டுறேன்னா 1,18,000 இந்த இடத்துல போட்டு நீங்க வந்து ஆஃப்செட் பண்ணுங்க, அதாவது க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் டீலர்ட்ட தான் வாங்கியிருக்கும், நம்ம செக் தான் கொடுத்துருக்கோம், பேமெண்ட் தான் கொடுத்துருக்கோம், நம்ம கிட்ட பக்கா பில் இருக்கு, பொருள் வந்திருக்கு, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைட். அவங்களுடைய காலகட்டங்கள் வந்து வந்து சப்ளை கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ கிட்ட நம்ம கம்மி பண்ணாம இருக்க முடியாது. அந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அந்த பார்ட்டி பேர் போட்டு ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணிக்கிங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன், இது என்னுடைய வியூ, இப்படி போட்டுதான் நம்ம கம்ப்ளீட் பண்றோம், இதை வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்கிங்க. இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து போட்டீங்கன்னா தமிழ்நாடு வரும், எவ்வளவு வந்து வேல்யூ போட்டீங்கன்னா ஐஜிஎஸ்ட ட்ராக் ஆகும். அப்போ இந்த கவனிக்க வேண்டிய டேபிள் நம்பர் 4ல ரிஜிஸ்டர் பர்ச்சேஸ் வாங்கும் போது நீங்க டாக்ஸ் எல்லாம் போட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் 4B 4C 4D இது வரும்போது நீங்க என்ன நீங்க அப்லோட் பண்றீங்களோ அதுக்கு எல்லா டாக்ஸும் நீங்க கட்டியிருக்கணும், CMP 08 காட்டியிருக்கணும். CMP 08 காட்டல அப்படின்னா இந்த ஃபார்ம் நீங்க அவைட் பண்ணிக்கலாம், ஒரு ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு அடிப்படை உங்களுக்கு கொடுத்துருங்க. இப்போ டேபிள் நம்பர் 4 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பொதுவாக வந்து இதுக்கு டேபிள் நம்பர் 1, 2, 3, 4 கம்ப்ளீட்டட். சதீஷ்குமார் சார் சொல்லுங்க சார், ஆடியோபிள் ஃபைன் சார், நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கிறதுனால இதுல வந்து சாட் கூட வரமாட்டேங்குது, சாட்டே இல்ல, ஆப்ஷனே இல்ல, எனக்கு தெரியல, அதனால தெரியல கேட்கறேன் நான். தேங்க்யூ, கரெக்டா கரெக்டா இருக்கு. ஓகே, வெரி குட் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். இப்போ இந்த டேபிள் நம்பர் 5 இது வந்து டேட்டா ஃப்ளோ ஃப்ரம் CMP 08 இருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. இந்த ஆட்டோ பாப்புலேட்டை நீங்க கையே வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய டர்ன்ஓவர் வந்து நான் 50 lakh இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 40 lakh தான் CMP 08 4 quarter போட்டிருக்கேன் அப்படின்னா 40 lakh தான் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும், 50 lakh ஆட்டோ பாப்புலேட் ஆகாது, 40 lakh தான் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஆனா உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 50 lakh இருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். 40 lakh ஆட்டோமேட்டிக்கா இந்த 5.1 அவுட்டோர் சப்ளை. இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து 1%, 5% கேட்டகரி எல்லாம் சேர்த்து எக்ஸம்ப்டட், 0% எல்லாம் சேர்த்து தான் நீங்க வந்து CMP 08 ஃபைல் பண்ணுறீங்க. இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து வந்து உட்கார்ந்துடும், அது ஒரு இது பாத்துங்க. அப்போ அவுட்டோர் சப்ளை இன்க்ளூடிங் ஆஃப் எக்ஸம்ப்டட் சப்ளை சேர்த்து தான் உட்காரும். ரிவர் இன்வர்ட் சப்ளைஸ் அட்ராக்டிங் ரிவர் சார்ஜ் இன்க்ளூடிங் ஆஃப் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் நீங்க வந்து டாக்ஸ் ஆர்சிஎம் கட்டிருப்பீங்க, ஆர்சிஎம்ல ரெகுலர் ஆர்சிஎம் கட்டிருப்பீங்க, அதுவும் வந்து உட்காரும். டாக்ஸ் பெய்டு 5.3 இதுக்கு ரெண்டுத்துக்கும் நான் டாக்ஸ் பெய்டு வரும், இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் CMP 08 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லேட் ஃபீயும் வராது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் வரும், உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இப்போ வந்து இப்போ இது இந்த இந்த ஆட்டோ பாப்புலேட் ஆகும்போது வந்து ஆட்டோ பாப்புலேட் உட்காந்து எப்படி போர்ட்டலில் உட்காருதுன்னா இப்படி இந்த மாதிரி வந்து சீட் ஆகுது. இதுதான் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, CMP 08 அப்படியே வந்து இங்கே சீட் ஆகிடுது. இது டர்ன் ஓவர் வந்துருது, இந்த டர்ன் ஓவர் இன்க்ளூடிங் எக்ஸம்ப்ட் சப்ளை நீங்க 0.1% பண்ணிருக்கலாம், 3.1% பண்ணிருக்கலாம், 0% பண்ணிருக்கலாம், டாக்ஸ் வந்துடும், டாக்ஸ் பெய்டில் டாலி ஆயிடும், நான் எடிட்டபிள் ஃபீல்டு. ஓகேங்களா, இது இதை என்ன பண்றாங்க, நிறைய பேர் தப்பு பண்றாங்க, இது கரெக்டா இருக்குன்னு சொன்னோம் நேரிட்ட நான் க்ளோஸ் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. நண்பர் அவர்களே, தயவு செஞ்சு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ஆட்டோ பாப்புலேட் ஆயிடுச்சு, அது வந்து உட்கார்ந்துருச்சு, இந்த பாக்ஸ் கூட முடிச்சுக்கோன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப தவறுதலான விஷயம். டேபிள் நம்பர் 6 என்ன சொல்றாங்க, செக்ரிகேட் அடிஷன், இதை வந்து நீங்க செக்ரிகேட் பண்ணணும், அடிஷன் இருந்தா கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டேபிள் நம்பர் 6 போறோம். டேபிள் நம்பர் 6 நான் சொன்னது என்ன சொன்னேன்னா வந்து நம்ம கன்சாலிடேட்டடா போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், 1 lakh வந்து என்னுடைய அவுட்டோர் சப்ளைல வந்து நம்ம ரெட் பண்ணி போட்டிருப்போம், எல்லாத்தையும் ரெட் பண்ணி போட்டிருப்போம், இதுல எக்ஸாம்பிளும் போட்டிருப்போம், டாக்ஸபிளும் போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், 50,000 1%, 50,000 வந்து 0% அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம்.
அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து ஆபீசர்ஸ்க்கு தெரியாது, நம்ம எப்படி ஃபைல் பண்ணணும் என்ன மாதிரி ரேட்டும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த பாக்ஸை தயவு செஞ்சு டேபிள் நம்பர் சிக்ஸ்ல வந்து பைப்ரிகேட் பண்ணி போடணும். நிறைய பேர் நண்பர்கள் போன்ல வந்து நான் பண்ணாம போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, அது தவறுதலான விஷயம். தயவு செஞ்சு டேபிள் நம்பர் சிக்ஸ்ல வந்து நீங்க வந்து சிஎம்பி 08 பண்ண ஃபிகர்ஸ் வந்து இந்த இன்வோடும் அவுட்டோடும் பிரிச்சு மேனுவல் செக்ரிகேட் அண்ட் அடிஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு. இதுதான் அந்த டேபிள் நம்பர் சிக்ஸ் நான் சொன்னேன். டேபிள் நம்பர் 4B, டேபிள் நம்பர் 4C, டேபிள் நம்பர் 4D, இதுல இருக்கிற இந்த கிரே மார்க் எது நீங்க கை வைக்க முடியாது. இதுல வரக்கூடிய டாக்ஸ் எல்லாமே ஆட்டோ பாப்புலேட்டட் டாக்ஸ், யூ ஹவ் டு பே ஆர்சிஎம் பேசிஸ்ல நீங்க கட்டலாம். சிஎம்பி 08ல நீங்க வந்து கட்டியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, கட்டல அப்படின்னா இப்ப நீ கட்டணும். அதுதான் இது எல்லாமே இன்வால்வ் வரக்கூடிய ரேட் ஆஃப் டாக்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க 4B போட்டு ரேட் ஆஃப் டாக்ஸ் போட்டீங்கன்னா இது ஆட்டோ பாப்புலேட் ஆகும், இதை நீங்க கையை வைக்க முடியாது. அந்த ஃபார்ம்ல 4B என்ன கனெக்ட் பண்றீங்களோ அதுதான் இங்க வரும். ஓகே, இதுல வந்து அவுட்வர்ட் சப்ளை பண்ண சொன்ன உங்களுக்கு 50,000 ரூபாய் எக்ஸம்டட், 50,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் அபிள் போது இந்த இடத்துல 50,000 ரூபாய் இங்க கேப்சர் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் ஆட்டோ பாப்புலேட் ஆகும், 0% நீங்க கேப்சர் பண்ணுங்க, டாக்ஸ் ஆகாது இந்த இடத்துல. இல்லை சார் சரியில்லையா? ஹலோ, ஓகே சார், ஓகே சார். இப்போ இந்த இடத்துல மீட் போட சொல்லுங்க ப்ளீஸ். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். நான் வந்து என்னுடைய P&L அக்கௌண்ட் பார்க்கும்போது 1 lakh இருக்கு, நான் ரெண்டல் இன்கம் வாங்கியிருக்கேன், ரெசிடென்ஷியல் ரெண்டல் இன்கம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அப்போ அதுவும் அக்ரிகேட் டர்ன்ஓவர்ல வர்றதுனால அந்த இன்கம் நீங்க காட்டணும் இல்லையா? அப்போ அது 0% போட்டு நீங்க காட்டிடலாம். ஏன்னா நீங்க சிஎம்பி 08ல காட்டியிருக்க மாட்டீங்க, இதுல நீங்க காட்டிக்கலாம். அப்போ அதுக்குதான் சொல்றாங்க செக்ரிகேஷன் அப்படின்னு, செக்ரிகேட் பண்ணியாச்சு. அடிஷன்ன்றது அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டாண்ட் ஓவர் வந்து சப்ளை வந்து 50 lakhs, ஆல்ரெடி டிக்ளேர்டு சிஎம்பி 08 40 lakh தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், மீதி 10 லட்சம் நான் வந்து என்னுடைய புக்ஸ்ல காட்டியிருக்கேன், ஆனா ரிட்டர்ன்ல சிஎம்பி 08ல காட்டல அப்படின்னா நீங்க காட்ட வேண்டிய இடம் இந்த இடம். அழகா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து 40 lakhs நீங்க ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. அங்க டேபிள் நம்பர் 5ல 40 lakhs ஆட்டோ பாப்புலேட் ஆகும், இந்த இடத்துல ஆட்டோ பாப் 40 lakhs ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்க 50 lakhs அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டாக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அப்போ வாட் எவர் மிஸ்டு டேங் ஓவர் யூ ஹவ் டு கேப்சர் வித் ஹியர் அப்படின்னு நீங்க கேப்சர் பண்ணிடலாம். அப்போ செக்ரிகேட்னா பிரிக்கிறது, 0, 1%, 5, 6% இருந்தாலும் பிரிக்கிறது. ஏதாவது விட்டு போச்சு உங்க லைபிலிட்டி அப்படின்னா, நீங்க விட்டு போன லைபிலிட்டிய ஒரே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், விட்டு போன லைபிலிட்டிய இந்த இயர் நீங்க காட்டல அப்படின்னா நீங்க இங்க கேப்சர் பண்றது ஓகே. ஆனா வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த ரிட்டர்ன் ஃபார்ம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, நம்ம லைபிலிட்டி சீக்கிரம் கட்டிடுவோம், கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஏப்ரல் மே ஜூன் 2020 and 2021 கட்டியிருப்பாங்க. நல்லா கவனிங்க இந்த இடத்துல மட்டும் தயவு நண்பர்களே. அதாவது வந்து நீங்க வந்து உங்களுக்கு 50 lakhs டேங் ஓவரை 40 lakhs வந்து சிஎன்பி 08ல கவர் பண்ணிட்டீங்க, அப்ப ஃபார்ம்ல வந்துடும். மீதி 10 லட்சம் வரல அப்படின்னா இந்த இடத்துல கேப்சர் பண்ணி டாக்ஸ் கட்டிக்கலாம். ஆனா இந்த 10 லட்சத்தை வந்து நான் என்ன பண்றேன்னா, இது லேட் ஆகுது, நாளைக்கு டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னு நாளைக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன சொல்ல அசைச்சு கட்டிடுங்க சார், லேட் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து கரண்ட் இயர் இருக்கிற 2021 Q1 கேப்சர் பண்ணிட்டேன், அப்போதான் வந்து வில்லங்க ஸ்டார்ட் ஆகுது, GSTR 9A உடைய இம்பாக்ட் அங்கதான் உங்களுக்கு தெரியும், அங்கதான் கொடுத்துருப்பாங்க. இந்த இயர் உண்டானது நெக்ஸ்ட் இயர்ல காட்டியிருந்தா எங்க காட்டுறதுன்னு. அப்போ அந்த மாதிரி இம்பாக்ட் உங்களுக்கு வரும்போது தான் உங்களுக்கு 9A வந்து கட்டாயமா வந்து உங்களுக்கு உதவும். 9A வந்து இந்த 17, 18, 18, 19 பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம 2 crores போல இருந்தது, நம்ம வந்து ஆப்ஷனல் விட்டாங்க, தேவைப்படுறவங்க ஃபைல் பண்ணலாம், ஏதாவது கரெக்ஷன் தான் ஃபைல் பண்ணலாம். ஆனா இந்த இயர் 19, 20 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதோடைய இது வந்து கொடுக்கல. அப்போ அப்போ அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து வரும்போது இந்த 10 லட்சத்தை நீங்க நெக்ஸ்ட் இயர் கோர்ட்ல கட்டிட்டீங்கன்னா திருப்பி இந்த ஃபார்ம்ல கட்டா நீங்க திருப்பி டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆடும். அப்போ இந்த ஃபார்ம் நீங்க வந்து 40 lakhs போட்டு தான் ஃபைல் பண்ணணும். இந்த மீன் டைம் வேணா ஜூரிஷியன் ஆஃபீஸர்ஸ் வந்து நாங்கள் வந்து 50 lakhs இருக்கு, எங்களுடைய டேங் ஒரு இவ்வளவு நான் டாக்ஸ்ல கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க வந்து DRC 03, அப்போதான் DRC 03 வந்து ஒர்க் அவுட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடம் வந்து, உங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. என்னுடைய டேங் ஓவர் 50 lakhs, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டட் 40 lakhs, ஸ்டில் நாட் ரிப்போர்ட்டட் 10 lakhs அப்படின்னா இங்க வந்து 50 லட்சம் கொடுத்து நீங்க டாக்ஸை பே பண்ணி இங்கேயே ஆப்ஷன் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா என்னோட டர்ன் ஓவர் 50 lakhs, 40 lakhs ரிப்போர்ட்டட் சிஎம்பி 08, ரிமைனிங் 10 lakhs கேப்சர் வித் தி கரண்ட் இயர் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல கட்டிட்டேன் அப்படின்னா இந்த GSTR 4ல 40 lakhs தான் போடணும்,
ஜிஎஸ்டிஆர் நைன் ஏல தான் நீங்க 50 லேக்ஸ் கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க 50 லேக்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடும். அதை வந்து எங்கேயும் பண்றோம் எங்கேயும் கரெக்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த 10 லேக்ஸ்க்கு டாக்ஸை கட்டிங்கன்னா டிஆர்சி ஜீரோ த்ரீல செட் ஆப் பண்ணாவே தவிர இந்த 10 லேக்ஸ்க்கு இங்கே டாக்ஸ் கட்டி இங்கே ஆப்செட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம். எனக்கு தெரிஞ்ச வியூ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போ இதுல டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இத கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து டிடிஎஸ் பிரச்சனை இல்ல, டிசிஎஸ் கிரெடிட்ஸ் ஆட்டோ கூடாது, நீங்க இன்புட் எடுத்துக்கீங்க. காம்போசிட் வரவங்க இ காமர்ஸ் ஆபரேட்டர் வந்து ரன் பண்ணவே கூடாது. அப்போ டிசிஎஸ் 7ல ஏதாவது கிரெடிட் வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம்ல இருக்கிறதுக்கு இந்த ஸ்கீம்ல இருக்க முடியாது, டினே ஆயிடும். ஓகேங்களா? அப்போ போத் ஸ்கீம் ஹஸ் கண்டிஷன் தட் சப்ளை ஷுட் நாட் பி டன் த்ரூ இ காமர்ஸ் ஆபரேட்டர் லைபிள் டு டிசிஎஸ். டிசிஎஸ் ஆ இருந்தா நீங்க ஆப்ஷன் ஆப்ட் பண்ண முடியாது. அப்படி வந்துருச்சுன்னா நாளைக்கு ஆபீசர் சொல்லுவாங்க நீங்க ஆப்ட் பண்ண முடியாது, நீங்க டேர்ன்ஓவர்லாம் பொருந்தாதுன்றாங்க. தயவு செஞ்சு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? குட் நாட் பி இண்டிகேட்டிவ் சிஸ்டம் செக் வந்து இது வந்து உங்களுக்கு டினே ஆயிடும் ஸ்கீம்ல இருந்து. ஓகேங்களா? இதுதான் அந்த இது வரக்கூடிய போர்ட்டல் இருக்கக்கூடியது 7. டேபிள் நம்பர் 8 என்னுடைய 40 லேக்ஸ் காமிச்சேன். வீடு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. 10 லட்சம் ரூபாய் இருக்கும் போது அந்த 10 லட்சத்தை வந்து டாக்ஸ கட்டி இந்த இடத்துல நீங்க ஆப்செட் பண்ணி முடிச்சுக்கலாம். இதுக்கு டிஆர்சி 03 தேவை கிடையாது. ஏன்னா ஃபார்ம்லயே அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, அங்கேயே கிரியேட் செலான் கொடுக்குறாங்க. கிரியேட் செலான் கொடுத்து பணம் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆப்செட் ஆயிருக்கு, ஆப்செட் ஆயிருக்கு. அப்போ நான் வந்து 10 லட்சத்தை நான் வந்து காட்டுறேன், நான் இந்த ஜிஎஸ்டி போர்ட்டை காட்டி முடிச்சுக்கலாம். ஆனா இந்த 10 லட்சத்தை நான் நெக்ஸ்ட் போர்ட்டல காமிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை காட்டும் போது என்ன ப்ரொசீஜர் பண்ணிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் போர்ட்டல என்னோட டேர்ன் ஓவரோட இந்த எக்ஸிஸ்டிங் 10 லேக்ஸையும் ஆட் பண்ணி டாக்ஸை கட்டி என்ன பண்ணிருப்பாங்க, டாக்ஸையே கட்டி ரிட்டர்ன்ல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ரிட்டர்ன்லேயே போட்டதுனால ரிட்டர்ன்லேயே ஆப்செட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ரிட்டர்ன்ல போடலன்னா டிஆர்சி 03 வரும். ரிட்டர்ன்லேயே ஆப்செட் ஆனதுனால அப்போ நீங்க வந்து இதை வந்து ஜிஎஸ்டிஆர் 9A சரி பண்ண முடியும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி பெய்டு. ஓகே, இதுதான் வந்து கேஷ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த கேஷ் ஸ்ட்ரக்சர்ல பணம் வந்துடும். இப்ப லயபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ புக் ஆகும். இந்த இடத்துல கிரியேட் செலான் கொடுத்தீங்கன்னா செலான் கொடுத்து பணத்தை கட்டினா இங்க வந்து சீட் ஆயிடும், நீங்க ஆப்செட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேபிள் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் டேபிள் நம்பர் 9 நான் வந்து என்னுடைய பணம் வந்து அதிகமா கட்டிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து டேபிள் நம்பர் 9ல வந்து இது வந்து ஃபார்ம்ல கொண்டு வரல, நீங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் தனியா தான் இருக்கு. இதுல எதுவும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. கேஷ் ஸ்ட்ரக்சர் ரீஃபண்ட் வந்து இந்த ஃபார்ம் வச்சு இது கனெக்ட் பண்ணல, டேபிள் நம்பர் 9 வரல கொண்டு வரல. இந்த மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரிவியூ வரும். இந்த ப்ரிவியூல வந்து வரும்போது பாருங்க, இந்த ப்ரிவியூல வரும். இதுல ஏஆர் நம்பர் இருக்கு, அக்ரிகேட் டேர்ன் இருக்கு, எல்லாம் வந்துருச்சு. இதுல 4A, 4B, 4C, 4D. இதுல இருக்க 4A பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு கட்டாயமா நீங்க என்ன பர்ச்சேஸ் புக்ஸ்ல போட்டிருக்கீங்களோ, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஒரு கான்செப்ட், அவ்வளவு ஈஸி கிடையாது. 4A செக் பண்ணி பாக்குறது அட்வைசபிள். அந்த ஜேஎஸ்என் ஃபார்மேட் வந்து நீங்க எந்த டூல்ல போனோ அதுவும் உங்களுக்கு சொல்றேன். 4B, 4C, 4D இதெல்லாமே வந்து ஆர்சிஎம்ல வந்து உட்காரும் லைபிலிட்டி. கவனிங்க, நீங்க பாட்டி நீங்க ஃபிகரை போட்டுட்டீங்கன்னா ஆர்சிஎம் லைபிலிட்ட வந்துடும். ஓகேங்களா? இந்த ப்ரீவியூல வந்து பாக்குறீங்க. இந்த ப்ரீவியூ வந்து வந்த அப்புறம் வெரிஃபிகேஷன் வருது. இந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து இது எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா எல்லாம் கரெக்டா இருக்கா, எஸ்ஆன் லோன் கேக்குது. எஸ்ஆன் கேட்ட அப்புறம் ஸ்டேஜ் நம்பர் 2ல வந்து இவிசி கேக்குது. இவிசி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன வரும், நாட் ஃபைல்டுன்னு இருக்கும். நாட் ஃபைல்டுன்னு இருந்த அப்புறம் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது இங்க ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 4 பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ரீவியூ வந்து ரெடி டு ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். சரிங்களா? இவிசி போடுவீங்க, ரெடி டு ஃபைல் வரும். ஃபர்ஸ்ட் நாட் ஃபைல் வரும், ரெடி டு ஃபைல் வரும். ரெடி டு ஃபைல் வந்த அப்புறம் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இவிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணா உங்க ரிட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆன்லைன்ல ஜிஎஸ்டிஆர் 4 பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் விஷயங்கள். ஆனா இந்த காம்போசிட்ல இருக்கும் போது சில விஷயங்கள் வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த இயரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் வந்து 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 75 லேக்ஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் போடும். 1.5 கோடிக்கு மேல எக்ஸிட் ஆச்சுன்னா இது சீஸ் ஆயிடுவீங்க, அது நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல வந்து பண்ணும்போது சர்வீஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ் பண்ணலான்ற போது என்ன சொல்றாங்க, அப் டு 10% ஆஃப் தி டேர்ன் ஓவர் இன் தி ஸ்டேட் ஆஃப் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் ஆர் 5 லேக்ஸ் விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள்ஸ்,
லாஸ்ட் இயர் என்னுடைய டேர்ன் ஓவர் வந்து 40 lakhs, இதுக்கு 10% போட்டீங்க அப்படின்னா 4 lakhs, 4 lakhs போடும்போது அல்லது 5 lakhs whichever is higher, 5 lakhs higher. அப்போ நீங்க இந்த இயர்ல சர்வீஸ் பண்ணும்போது ரெண்டல் இன்கம்னு சொன்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ரெண்டல் இன்கம் நான் வந்து 4.5 lakhs போட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் பொருந்தும், கண்டினியூ பண்ணலாம். ஆனா என்னுடைய பிஎன்எல்ல என்னுடைய கம்பூட்டேஷன் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் இன்கம், என்னுடைய ரெண்டல் இன்கம் வந்து 5 lakhs 25,000 இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் இயர் உடைய டேர்ன் ஓவர் 40 lakhs, அதுல 10% எவ்வளவு வருது 4 lakhs, ஆனா ரெண்டல் இன்கம் 5.5 lakhs இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கீம்ல நீங்க ஆப்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால லாஸ்ட் இயர் டேர்ன் ஓவர்ல 10% எடுத்துக்கணும் அல்லது 5 lakhs விச் அ வெரி சையர். 40 lakhs எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு, 6 lakhs 60 lakhs பண்ணிருக்கேன், 10% 6 lakhs ஆர் 5 lakhs விச்சவரி செய்யர் 6 lakhs செய்யர். அப்போ 599,000 சம்திங் வரைக்கும் நீங்க பண்ணலாம். 601,000 சொன்னீங்கன்னா இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றத பார்க்கலாம். அப்போ சர்வீஸ் பண்ண முடியும். அந்த சர்வீஸ்ல சில கால்குலேஷன் மட்டும் நீங்க இந்த 10% கால்குலேஷன்ல இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருந்தா எடுத்துக்க வேணான்றாங்க. அது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், டெபாசிட், லோன்ஸ், அட்வான்ஸஸ் நாட் டு பி கன்சிடர், இது கன்சிடர் பண்ண வேணாம் அந்த லிமிட்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் டாக்ஸபிள் குட்ஸ், ஆல்கஹால் பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து டீல் பண்றவங்க இந்த ஸ்கீம்ல வர முடியாது. கட்டாயமா அதர் ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்றவங்க, அவுட்டோர் சப்ளை, இன்டர் ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்றவங்க வர முடியாது, கெனாட் மேக், பண்ண முடியாது. ஆனா இம்போர்ட் பண்ணலாம், அதர் ஸ்டேட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஓகேங்களா? இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கு கட்டாயமா நீங்க வந்து சேல் பண்ணக்கூடாது. மேனுஃபேக்சரா இருந்தால் இந்த மூணு ப்ராடக்ட் பான் மசாலா, ஐஸ்கிரீம், டொபோக்கா, இரேட்டட் வாட்டர் வந்து மேனுஃபேக்சர் இருந்தால் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஆப்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாக இருந்தாலும் முடியாது, நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் இருந்தாலும் முடியாது. இந்த ஸ்கீம் ரேட் ஆஃப் டாக்ஸ் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? 1%, 5%, 2% ஒரு காலம் வந்து டேபிள் நம்பர் 6ல கொடுத்துருப்பாங்க, அது இந்த ஏல எதுவும் வராது. முன்னாடி இருந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. 5%, 1% ஸ்கீம் இருக்கவங்களுக்கு, Type 1 இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் இவ்வளோ கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் யூ கேன் கண்டினியூ வித் காம்போசிஷன் டாக்ஸ் பேயர். இந்த கண்டிஷனில் நாட் சாட்டிஸ்ஃபை ஃபார் ஒன் கண்டிஷன் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கீமில் வர முடியாது. நாளைக்கு ஆஃபீஸர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கீங்க, இதில் வந்து இந்த ஸ்கீமில் வந்திருக்கீங்க, வந்ததால் இது ஆப்ட் பண்ண முடியாது, நீங்கள் ரெகுலர் ஆகிடுங்கன்னு சொல்லி நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அப்போது அதெல்லாம் வந்து குவெஸ்டின் மார்க், இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு செக் பண்ணி பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். டைப் டூ பொறுத்த வரைக்கும் 6% ஸ்கீம்ல இருக்காங்க. 6% ஸ்கீம்ல இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்க, 50 lakhs மேலே தாண்டக்கூடாது. இப்போ நீங்க ஆப்ட் பண்றீங்க, நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ட்ரேடிங் பண்றேன், கம்ப்யூட்டர் சர்வீஸும் பண்றேன் அப்படின்னு இருக்கும்போது இப்போ நான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து 4 lakhs தான், 4 lakhs மேல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்க்கும்போது 5 lakhs மேல போனா போக முடியாது இல்லை, அடுத்து 6 lakhs மேல போக முடியாதுன்னு. ஆனா இதே தகவல் பார்க்கும்போது 50 lakhs உள்ள இருந்தது அப்படின்னா நீங்க குட்ஸும் சர்வீஸும் சேர்ந்து பண்றீங்க அப்படின்னா அப்போ 10% டாக்ஸ் அங்கே ஒர்க் அவுட் ஆகிறது கம்மியா வருதுனால 10 lakhs உங்களுக்கு இன்னும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வருவாங்க. ஒரு அக்கௌண்டிங் சார்ஜஸ், ஆடிட் சார்ஜஸ், ஒர்க் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி இருக்கவங்க சிம்பிள் ஃபைஸ் ஸ்கீம்ல இந்த ஸ்கீம்ல போவாங்க. அப்போ அவங்களுடைய டேர்ன் ஓவர் 50 lakhs மேல எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வர முடியாது, 50 lakhsக்குள்ளதான் இருக்கணும். லாஸ்ட் இயர் 50 lakhsக்கு மேல எக்ஸிட் ஆயிருக்க கூடாது அப்படின்னு பாக்கணும். இதுல நான் டாக்ஸபிள் குட்ஸும் வந்து வரக்கூடாது, ஆல்கஹால் பெட்ரோலியம் ப்ராடக்ட் வரக்கூடாது, அதர் ஸ்டேட்டுக்கு விற்கக்கூடாது, இ காமர்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடாது, பேன் மசாலா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் பண்ணக்கூடாது, என்ஆர்டி பண்ணக்கூடாது. இந்த ஸ்கீமை எல்லாமே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து பண்ணக்கூடாது, பண்ணியிருந்தால் இந்த ஸ்கீம்ல வர முடியாது. இது ரேட் ஆஃப் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6% இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்கீம்ல வர்றதுனால வந்து இப்போ வந்து இது கட்டாயமா ரிவர்ஸ் சார்ஜ் வருமா சார்னு கேட்டா கட்டாயமா ரிவர்ஸ் சார்ஜ் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த காம்போசிட் டாக்ஸபிள் பர்சன் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அவருடைய பில்லில் என்ன கொடுப்பாரு, பில் ஆஃப் சப்ளைன்னு கொடுப்பாரு. நோட்டிஃபிகே 6% ஸ்கீம் வந்து நோட்டிஃபிகேஷன் 2019 வந்துச்சு, 6% கொடுப்பாரு, அவருடைய பில் வந்தும் பில் ஆஃப் சப்ளைன் இருக்கும், அவரும் டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. உங்களுடைய நோட்டீஸ் போர்டில் வந்து நீங்கள் வந்து சைன் போர்டில் வந்து தெரிகிற மாதிரி தெரிகிற மாதிரி நீங்கள் போர்டு வைக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த போர்டில் உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை கேப்சர் பண்ணணும், உங்களுடைய நேம் வந்து நீங்க கேப்சர் பண்ணணும், இதெல்லாம் வந்து கட்டாயமா, அப்படி இல்லைன்னா ஆபீசர்ஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டேர்ன் ஓவர் லிமிட்ல 1.5 crore மேல நீங்க போச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இது சீஸ் ஆயிடுவீங்க. இது திடீர்னு ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு ஒரு இ காமர்ஸ் பண்ணீங்கன்னா சீஸ் ஆயிடுவீங்க. அப்போ இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். இதுல வந்து கலெக்ட் பண்ண முடியாது டாக்ஸ், ஐடிசியை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. எனக்கு 4 branch இருக்கு, அப்படி 4 branch இருந்தது அப்படின்னா
ஒரு பிரான்ச் நான் வந்து காம்போசிட் பண்றேன்னா மீதி மூணு பிரான்ச்சும் காம்போசிட் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இந்த கண்டிஷன்ல ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா நீங்க சீஸ் ஆயிருந்தீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இது வந்து இதுதான் இவ்வளவுதான் வந்து நம்மளுக்கு வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி போர்னா வந்து என்ன, அது எந்த ஃபார்ம்ல வரும், நோட்டிபிகேஷன் என்ன, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, பெனால்டி எவ்வளவு, ஃபைல் பண்ணால் என்ன ப்ராப்ளம், டேபிள் எத்தனை டேபிள் கவர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு டேபிளும் என்ன பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்ற எல்லா ஆஸ்பெக்டையும் உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல எஸ்ஓபி அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. இந்த எஸ்ஓபியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இது சர்க்குலர் நம்பர் 129/48/2000 இது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறோம். ஜிஎஸ்டிஆர் 4 பற்றி பண்ணுறதுனால இது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறோம். ஒரு ஒரு 2 மினிட்ஸ் பண்ண எடுத்துக்கிறேன், டைம் எடுத்துக்கிறேன். அதாவது வந்து நான் என்னுடைய டியூ டேட்டுக்கு 3 நாள் முன்னாடி வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அதாவது ஒரு ரிமைண்டர் அனுப்புகிறாங்க. ரிமைண்டர் யாருக்கு அனுப்புகிறாங்க, ஆத்தரைஸ் செக்ரட்டரி, ப்ரிப்பரேட்டர், பார்ட்னருக்கு அனுப்புகிறாங்க. டியூ டேட் முடிஞ்சதுல 5 நாளைக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். எலக்ட்ரானிக் நோட்டீஸ் ஜிஎஸ்டிஆர் 3A நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு காலகட்டங்கள் 15 நாள் கொடுக்குறாங்க. அந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து தாக்கல் பண்ணலை அப்படின்னா வந்து நோ ஃபர்தர் கம்யூனிகேஷன் கொடுக்கறதில்ல, பெஸ்ட் ஆஃப் ஜட்மெண்ட் போடுறாங்க. 62 பெஸ்ட் ஆஃப் ஜட்மெண்ட் போட்டுறாங்க. பெஸ்ட் ஆஃப் ஜட்மெண்ட் போடும்போது அசஸ்மெண்ட் ஆர்டர் வந்து 13 கொடுக்குறாங்க. அலாங் வித் கிரியேஷன் ஆஃப் டிஆர்சி 07 கொடுக்குறாங்க. இந்த பெஸ்ட் ஆஃப் ஜட்மெண்ட் எப்படி போடுறாங்கன்னா, உங்களுக்கு யார் ஜிஎஸ்டிஆர் போன உங்கள் பேர் வச்சு ஃபைல் பண்ணுறாங்களோ, உங்கள் 2 இயர் என்ன வந்திருக்கும், இஏ பில் எதாவது பண்ணியிருக்கீங்களா, இன்ஸ்பெக்ஷன் எதாவது ரெக்கார்ட் கிடச்சிருந்தா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வந்து கிரியேட் பண்ணி அசஸ்மெண்ட் கடையில் கவர் பண்ணுறாங்க. இந்த அசஸ்மெண்ட் கொடுத்தவொடனே 30 நாள் தயவு செஞ்சு எந்த ஒரு நோட்டீஸ் வந்தாலும் 30 நாள் நீங்கள் பார்க்கணுன்ற ஒரு கடமை. 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இது ஆர்டர் உப்படியே டீம்டு வித்ரான், உங்களுக்கு வித்ரான் ஆகிடும். 30 நாளைக்கு உள்ள நீங்கள் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. 30 நாளைக்கு மேலே நீங்கள் ஃபைன் ஃபைல் பண்ணலைன்னா செக்ஷன் 78 செக்ஷன் 79 வந்து இனிஷியல் ரெக்கவரி ப்ரொசீடி பண்ணுறாங்க. 79 ஆர்டர் வில் பிகம் ஃபைனல் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அப்பீல் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் போட்டதுலேருந்து வித்தின் 3 மந்த்து இன்னொரு கிரேஸ் மந்த் 1 மந்த் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது 6 மாதம் ஆயிடுச்சுன்னா ஆஃபீஸர் ஷூ மோட்டோவில் வந்து 29(2)ல வந்து கேன்சலேஷன் பண்ணுறாரு. ரெகுலர் டேக்ஸ் பேயர் 6 மாதம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னா வந்து அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. காம்போசிட் 3 கான்சிக்வென்ஸ் 3 குவார்டர் வந்து ஃபைல் பண்ணலாம், ஆஃபீஸர்ஸ் கேன்சல் பண்ணுற பவர் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா நாளைக்கு அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 83 வந்து செக்ஷன் 83 உங்களுடைய பேங்கோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ உங்கள் டேக்ஸ் டி எவ்வளோ அரைவ் பண்ணுறாங்களோ அதுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து ப்ரொசீஜர்ஸ் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஒரு சர்க்குலர் நம்பர் 129/48/2019 டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் நான் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சார் அந்த வீடியோ ஒத்தாவதா சார்? ஆவுது சார், வர்க் ஆவுது சார். இல்ல இல்ல இது ஓகே, நான் ஒரு வீடியோ கொடுத்தேன் பிரசிடண்ட்க்கு. அது சார் கேக்குதுங்களா? கேக்குது. வீடியோ ரன் ஆகுதா ப்ளீஸ்? நான் ட்ரை பண்றேன் சார், ஆப்ஷன் பார்த்து வச்சிருக்கேன். இது ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து சரி இது ஆஃப்லைன் முடிச்சிட்டு போயிடலாமா? நான் ஆஃப்லைன் முடிச்சிட்டு போயிடலாம். இது முடிச்சிருங்க சார். ஆமா ஆமா அப்புறம் ஓகே ஓகே எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஓகேவா? ஓகே கேக்குது. இப்போ ஓகே ஓகே இப்போ GSTR 4A வந்து எல்லாரோட கேள்வி வந்து இதை எப்படி வந்து எக்ஸல்ல மாத்துறதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து ஒரு ஒரு கார் வாங்கணும், கார் வாங்கினா இந்த ஃபெசிலிட்டி வேணும் அந்த ஃபெசிலிட்டி வேணும்னு பாக்குற மாதிரி ஒரு ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் ஒரு அக்கௌண்டா இருந்தா சில ஃபியூச்சர்ஸ் வெளியே கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அந்த அடிப்படையில வந்து ஜிஎஸ்டி சென்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, நானூன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஆப்டோ டாக்ஸ்ன்னு இருக்கு, ஜிஎஸ்டி ஆப்டோ ஆப்டோ அசிஸ்டன்ட் ஒன்று இருக்கு. இதெல்லாம் கையில வச்சிருந்து நம்ம வந்து போடும்போது உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகும். இப்போ இந்த 4A பொறுத்த வரைக்கும் JSN ஃபார்மேட் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல கொடுத்துறாங்க, அதை டவுன்லோட் பண்ணி 4 கோட்டை டவுன்லோட் பண்ண போறோம். அந்த JSN எப்படி நீங்க வந்து JSN வந்து எக்ஸலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க போனீங்கன்னா இது ஜிஎஸ்டி ஒன்று ஜிஎஸ்டி சென் போகும்போது உங்களுக்கு மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும், அதுல 4A ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஜிப் ஃபைல இது கிளிக் பண்ணி போட்டுட்டு கன்வெர்ட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த 4A உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோல சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஒரு ஜிப் ஃபைல் ஆகும். அந்த ஜிப்பை அன்சிப் பண்ண உடனே வந்து அந்த அன்சிப் வந்து JSN ஃபார்மேட்டாக இருக்கும். அந்த JSN இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெர்ட் பர்ச்சேஸு எக்ஸலில் உங்களுக்கு வந்துடும். இந்த இன்வெர்ட் பர்ச்சேஸ் 4 குவார்டருக்கும் 4 போட்டுட்டீங்க அப்படின்னா 4 கன்சல்ட் பண்ணி ஒரு ஃபில்டர் பண்ணி நீங்கள் செக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பர்ச்சேஸ் நீங்கள் டேலியில் என்ன போட்டுருக்கீங்க, டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல என்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து
இந்த ஆப்ஷனை போட்டு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா பண்ணலாம். இது 200 என்ட்ரி வரைக்கும் ஃப்ரீ வரும், அதுக்கு மேல போனா காஸ்ட் பேமெண்ட் வருது. அப்போ இந்த ஃபெசிலிட்டி நீங்க அவைல் பண்ணி பார்த்து நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது நானும் ஒரு பேக்கேஜ் இருக்கு, அது வேணா நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ JSON ஃபார்மேட்டை 4A உடைய இன்வர்ட் பர்ச்சேஸ், இதை ஒரே விஷயம் சொல்றது விட்டு போச்சு. இன்வர்ட் பர்ச்சேஸ்ல வந்து குட்ஸும் வரும் சர்வீஸும் வரும் கேபிட்டல் குட்ஸும் வரும். டியர் மெம்பர்ஸ், டேபிள் நம்பர் 4A நீங்க என்ன கேட்பீங்க, நான் பர்ச்சேஸ் மட்டும்தான் காட்டுன்னு கேட்டால் தப்பு, இன்வர்ட் சப்ளை காட்டணும். இன்வர்ட் சப்ளை, இன்வர்ட் சர்வீசஸ், இன்வர்ட் கேபிட்டல் குட்ஸ் ஓகேங்களா. இது என்டையர் பர்ச்சேஸ் இன்வர்டுமே யூ ஹேவ் டு கேப்சர் வித் டேபிள் நம்பர் 4A. அது விட்டு போச்சு, அது சொல்லிட்டோம். இப்போ இந்த ஆஃப்லைன் டூல், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்லைன் சொன்னேன், ஆன்லைன்ல ஒரு டேபிளா காமிச்சோம், டேபிள்ல ஸ்கிரீன்ல என்ன இருக்கோ அதையும் நம்ம காமிச்சோம், அதையும் ஒரு ஃபார்மா வச்சு பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ ஆஃப்லைன்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கும்போது, ஆஃப்லைன்ல வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு யூட்டிலிட்டி கொடுக்குறாங்க, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஜிப் பண்ணீங்கன்னா அது டிபார்ட்மெண்ட்ல அது டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஓகே, டவுன்லோட் ஆஃப்லைன் டூல் GSTR4 ஆனுவல் ரிட்டர்ன். நிறைய பேர் இந்த GSTR4 ஆஃப்லைன் இதை நீங்க காப்பி பண்ணிடுறாங்க, நல்லா பாருங்க. இதை பண்ணக்கூடாது, இது குவார்டர்லி ரிட்டர்ன் 17, 18, 18, 19 பொருந்தும். இது வந்து 19, 20 பொருந்தும். தயவு செஞ்சு GSTR4 இந்த இது பண்ணலாம். இப்போ இதில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆஃப்லைன் டூல் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறத ஜிப் பண்ணி அன்ஜிப் பண்ணினா ஒரு எக்ஸல் ஃபைல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற JSON ஃபைல் வேணும் என்றால் நீங்கள் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த வந்து அப்லோட் டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த JSON ஃபார்மேட்டை இந்த ஆஃப்லைன் டூலில் போட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் டேபிள் என்னென்ன டேபிள் வருமோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ண உடனே அது வந்து அதை வந்து திருப்பி வந்து இப்போ அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அந்த அப்லோட் ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் எரர் என்னு வரும். ப்ராசஸ் வரல எரர் வரல திருப்பி நீங்கள் முன்னாடி என்ன ப்ரொசீஜர் பண்ணீங்களா ப்ரொசீஜர்ஸ். இப்போ ஆஃப்லைன் டூல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் மெத்தடில் இதில் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டவுன்லோட் வரும். நம்பர் 2 டவுன்லோட் வந்த அப்புறம் வந்து பாயிண்ட் நம்பர் 3 ப்ரொசீட்னு கேட்கும், நல்லா பாருங்கள். ப்ரொசீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி ஜிப் ஃபார்மேட் வரும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே ஆஃப்லைன் டூலில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து, இந்த ஆஃப்லைன் டூல் ஃபார்ம் வந்த அப்புறம் இந்த ஃபார்ம் வந்து உங்கள் கையில் வந்துருச்சு ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு டூல் கிடச்சிச்சு, இந்த டூல் கிடச்ச உடனே வந்து நீங்களே இந்த ஜிஎஸ்டி நம்பர் போட்டு இயர் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபைல்லாம் காப்பி பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை ஆப்ஷன்ட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து இந்த 4A வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து 4B வந்து இந்த லெட்டர் வந்து ஒர்க் ஆகல, ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மேக்ரோ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 1 ஜிஎஸ்டிஆர் நம்பர் இயர் போடுறீங்க, இயர் போட்ட உடனே வந்து டிபார்ட்மெண்ட் வெப்சைட் போர்ட்டலில் இருக்கிறது காப்பி பண்ணி போனால் நீங்கள் ஓப்பன் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 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 விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ போட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டேட்டா எல்லாம் கேப்சர் வித் இயர் கேப்சர் ஆகிடும். இப்போ இது கேப்சர் பண்ணும்போது இந்த டேபிள் நம்பர் 4A இருக்குது, 4B இருக்குது, 4C இருக்குது, 4D இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஜென்ரேட் பண்ண உடனே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அதையும் அவங்களுக்கு வச்சுருக்கேன், எரர் எல்லாம் வந்து இந்த பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர்ஸு. ஃபஸ்ட்டு நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற JSON-ஐ டவுன்லோட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் போகிறேன், ஆன்வல் ரிட்டர்ன் போகிறேன். ஆன்வல் ரிட்டர்ன் போன உடனே வந்து என்ன கேட்குதுன்னா வந்து ஆஃப்லைன் கேட்குது, இயர் செலக்ட் பண்ணிக்கணும். ஆஃப்லைன் கேட்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் அப்லோட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு சின்ன இருக்கும். நீங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கணும்னா டவுன்லோட், உங்ககிட்ட இருக்கிறத டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்லோட் பண்ணால் அப்லோட். இப்போ டவுன்லோட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ண அப்புறம் வந்து என்ன கேட்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் JSON ஃபைலான்னு கேட்குது. ஜென்ரேட் JSON ஃபைல்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் சொல்லும், கொஞ்சம் நேரத்தில் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகும், 20 மினிட்ஸ் சொல்லும், அப்புறம் இந்த ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இந்த ஜென்ரேட் பண்ண ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி ஜிப் பண்ணி நீங்கள் அன்ஜிப் பண்ண JSON ஃபார்மேட் இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த JSON வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கிற டேட்டா வில் கேப்சர் ஹியர் வந்துடும். அப்போது நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க, இயரை கொடுங்க, ஓப்பன் பண்ணி இந்த ஃபார்மெட் போட்டிங்கன்னா JSON லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லை, தேவைப்படுறவங்க பண்ணிக்கலாம். இதுதான் 4A கேட்குது. இந்த 4A வந்து பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஜிஎஸ்டிஎன் நம்பரு ஆஃப்லைனில் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். நீங்கள் டைப் இன்ட்ராவா இன்டர்னு கொடுத்தா, நீங்கள் வேல்யூ கொடுத்தா அது வந்து
இன்டர்ன் இன்ட்ரான் கொடுத்தா சிஜிஎஸ்சி எஜிஎஸ்ல கேப்சர் ஆகும். ஆன்லைன்லயும் அதே மாதிரி தான், இன்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐஜிஎஸ்ல கேப்சர் ஆகும். ரேட் ஆஃப் டாக்ஸ் நீங்க கொடுத்து வேல்யூ கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோ பாப்புலர் ஆகும் டாக்ஸ். ஆக்ஷன் ஒரு டேபிள் இருக்கு, இந்த ஆக்ஷன்ல வந்து தயவு செஞ்சு ஆடர் அப்படின்னு கொடுக்கணும். ஆடர்னு கொடுத்தாதான் ஆட் ஆகும். இதை கொடுத்த உடனே நீங்க வேலிடேட் பண்ணினா வேலிடேட் ஆகும். ஓ ஏன்றது ரெஜிஸ்டர் பர்ச்சேஸ் டீலர் வித்வுட் ஆர்சிஎம், ரெஜிஸ்டர் வித் ஆர்சிஎம் ஃபோர் பி. அன்ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெண்டு கேட்டகரி வரும், ஆர்சிஎம் வித்வுட் ஆர்சிஎம். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் வரும். இதை பொறுத்த வரைக்கும் சிஎம்பி 08 நீங்க ஃபிகர் வந்து டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல கேப்சர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஃபிகர் கேப்சர் ஆகும். நீங்க கேப்சர் பண்ணாம இந்த ஃபிகர் நீங்க பிளாங்கா விட்டுருங்க, அல்லது நீங்க டேம் ஒரு போட்டு நீங்க போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிடியாக ஒரு பிரச்சனை வராது. இதுதான் வந்து கட்டாயமா அந்த டேபிள் நான் சொன்னேன், ஆப்ஷன் பண்ற இது பைஃபிரிகேட் டேபிள், இந்த இடத்துல கட்டாயமா நீங்க ஃபிகரை கொடுத்து நீங்க போட்டோ வச்சு போட்டுக்கணும். இது நீங்க வந்து போடாம இருக்க கூடாது, போடணும் ஆன்லைன்ல போடணும், கட்டாயமா போடணும், போடாம இருக்க கூடாது. டிவிஎஸ் சிசிஎஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்றோம், ஆல் ஷீட் வேலிடேட்டட், ஷீட் சக்சஸ்ஃபுல்லி வேலிடேட்டே வரும். ஜென்ரேட் ஜேஎஸ்என் ஃபைல் ஜென்ரேட் பண்றோம். அப்ப என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லும். ப்ராசஸ் பண்ண அப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து டேட்டா சக்சஸ்ஃபுல்லி வரும். அது எங்க ஜென்ரேட் ஆகுதோ அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ டிபார்ட்மெண்ட் வெப்சைட் லாகின் பண்ணி இந்த இடத்துல அப்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஜேஎஸ்என் இந்த இடத்துல அப்லோட் பண்ணி எங்கன்னு கேக்குது, அந்த பார்த்த கொடுக்குறேன். கொடுத்தோடனே ப்ராசஸ் அப்படின்னு வருது. இந்த ப்ராசஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராசஸ் வந்து ரெஃபர்ஸ் பண்ணி உள்ள போனீங்கன்னா 4A ஆல் பர்ச்சேசஸ் சீட்டட் ஆயிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரொசீட் டு GSTR4 டேஷ் போர்ட் சொல்லுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடும். இதுதான் வந்து நம்ம ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தது. மற்றபடி இது ரொம்ப ஒன்றும் பெருசாகவும் ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் இருக்கு. இதை வந்து ஒரு ஒரு ஆன்லைன் வீடியோ ஆஃப்லைன் வீடியோ வச்சிடணும், அது ரெண்டாகிற மாதிரி தெரியல, ரெண்டாவதுன்னு பார்க்கலாம். பார்த்தா நம்ம பண்ணலாம் அந்த ஒரு டெமோ காட்டுறேன் சார். இப்போ ரெண்டாவது பாருங்க, கொஞ்சம் நான் இது இது பண்றேன். ரெண்டாவதா ஆன்லைன் ஆன்லைன் போடுங்க, ஆன்லைன் போடுங்க ஃபர்ஸ்ட், ஆஃப்லைன் வேண்டாம். ஆன்லைன் ஃபர்ஸ்ட் ஆல் ஓகே, ஒரே நிமிஷம் ஆகுதா? இல்ல பண்ணி வச்சிட்டது, இது ஒரு நிமிஷம் சார். வருது இப்போ ஆன்லைன்ல ஒரே நிமிஷம் லைன்ல இருக்கு. ஆ ஓகே, பார்ட்டிசிபன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். எஸ் ஆன்லைன்ல என்னோட இது வந்து கூகுள் குரோம். ஆ கூகுள் குரோம்ல வந்தா ப்ளே ஆகுது சார். ஆ கூகுள் குரோம்ல வந்து ப்ளே ஆகுது. ஆமா ஆமா. நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ மட்டும் பார்த்தறலாம். சதீஷ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது தெரியுது சார், தெரியுது. இதுதான் ரிட்டர்ன் டேஷ்போர்டு. இந்த ரிட்டர்ன் டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி கேட்குது. நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் GST 4 வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா வந்து நீங்க இங்க சர்வீஸ் போயிட்டு
ரிட்டர்ன் போயிட்டு ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு போடுறீங்க. ஆனுவல் ரிட்டர்ன் போன அப்புறம் வந்து இயர் இயர் கொடுக்குறீங்க, 19-20 கொடுக்குறீங்க. இது ஆஃப்லைன் ஆன்லைன் பற்றி நான் உங்களுக்கு காமிச்சோம். ஆன்லைன் போகிறோம், ஆன்லைன் போன உடனே வந்து இதெல்லாம் ஸ்கீன் உங்களுக்கு கேப்சர் பண்ணிவிட்டேன். ஒரு இன்னும் கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாகணுன்ற அடிப்படையில் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி வந்துடுது. இப்போ வந்து என்ன யார் பார்ட்டி, என்ன பேர், என்ன கம்பெனி பேர், எல்லாமே வந்துடுது. இந்த இடத்துல வரும்போது இந்த 4A வருது. இந்த 4A கிளிக் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். இந்த பர்ச்சேஸில் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து இந்த இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதை சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 4A இருக்கு டேக்ஸ் ஆஃபேட் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது பார்க்கும்போது என்னுடைய பர்ச்சேஸ் நான் என் புக்கில் என்ன பர்ச்சேஸ் இருக்கோ, ஆனால் ஜேஎஸ்என் ஃபார்மட் 4A பர்ச்சேஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது என்னுடைய 2-3 பில் மிஸ் ஆயிருந்தது. இப்போ அந்த பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணாமங்க, நாங்கள் வந்து பில் இருக்குன்னு சொன்னாங்க, நாங்கள் அக்கௌண்ட் பண்ணிட்டோம். அதனால தான் 4A தயவு செஞ்சு பார்த்து போடுங்கன்றதை நம்ம சொல்கிறோம். 4A காட்டுறது, 4B வந்து RCM சம்மந்தப்பட்டது. இங்கே இதே மாதிரி தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 4C பொறுத்த வரைக்கும் வந்து இதுவும் வந்து RCM, இது RCMனா இங்கே டிக் பண்ணுங்க, இல்லைன்னா இங்கே டிக் பண்ணாதீங்க. இங்கே டிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்துடும். இங்கே டிக் பண்ணலை அப்படின்னா டேக்ஸ் வராது. இப்போ கேன்சல் டீலர் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே 0 போட்டால் உங்களுக்கு ஒர்க் அவுட், 4 இயரை போட்டால் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறது, கம்ப்ளீட் பண்ணி ஆகும். அப்போ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் போது இந்த இடத்துல வந்து 4C வந்துட்டு நான் என்ன என்னுடைய வியூ என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல எந்த பார்ட்டிகிட்ட வாங்கணும் அந்த பார்ட்டி பேரை இங்கேயே போட்டு அவங்க ஜிஎஸ்டி நம்பர் இங்கேயே ட்ராக் பண்ணி போடும்போது இந்த இடத்துல வந்து எக்ஸ்னு போட் பண்ணால் இந்த இடத்துல வேல்யூ மட்டும் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 lakh இருக்குது, 18,000 டேக்ஸ் இருக்குன்னா 1,18,000 போட்டு கேப்சர் பண்ணி நான் ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுதான் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் டிபார்ட்மெண்ட் கேட்டால் கூட நான் வந்து என்னோட போர்ட்டல் என்னால் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டு நான் வந்து டிரான்ஸ்பர்ட்டாக காமிச்சிட்டேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. இப்போ இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் ஆட்டோ பாப்புலேட்டட். இந்த ஆட்டோ பாப்புலேட்டட் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது ஆட்டோ பாப்புலேட்டட்ல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக தயவு செஞ்சு என்ன டேம் வரும், இந்த இடத்துல கட்டாயமாக நீங்கள் வந்து ஃபிகர்ஸை வந்து பைப்ளிகேட் பண்ணணும். இந்த இடத்துல எவ்வளோ டேர்ன் வரும் அந்த டேர்ன் ஓவர் போட்டு நீங்கள் போட்டுணும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் அடுத்த பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் சொல்லியாச்சு. இந்த இடத்துல வந்து கொடுத்துட போகிறீங்க. கொடுத்தோடனே ஆப்ஷன் காலம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. டிசிஎஸ் இந்த டிசிஎஸ் கொடுத்தோடனே நீங்கள் வந்து ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணும்போது இப்போ வந்து நாட் ஃபைலில் இருக்கேன். இப்போ வந்து ப்ரொசீட் டு ஃபைல் கொடுக்குறேன். கொடுத்தோடனே ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்த உடனே இந்த மாதிரி இருக்குது, என்ன இருக்குது, ரெடி டு ஃபைல் வந்துருச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுவோன்னே ப்ரொசீட் டு ஃபைல் போகிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரீவியூ காட்டுது. இந்த ப்ரீவியூவில் வந்து திருப்பியை வந்து காட்டும்போது நீங்கள் வந்து PDF ஃபார்மெட் வேணா பண்ணிக்கலாம், எக்ஸல் ஃபார்மெட் பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணுறீங்க. கண்டினியூ பண்ணும்போது தான் பணம் கட்டின லெஜர், இப்போ தான் பணம் கட்டிங்கன்னா இங்கே லெஜரில் வந்து உட்காந்துரும். இது ஆப்ஷன் பண்ணும்போது லைப்ரரி ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துரும். இந்த லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் எங்கள் 9,000 இங்கே டேக்ஸ் வருது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே 9,000. இதை ஒரே விஷயம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ஏதாவது நீங்கள் கட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை போட்டு நீங்கள் கிரியேட் செலான் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் கட்டியாச்சு. இங்கே நீங்கள் ஆப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 5 ஜிஎஸ்டி இருக்கும், இவிசி இருக்கும், போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரே விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆன்லைனில் பண்ணுறது ஓகே, ஆஃப்லைனில் வந்து இப்போ ஜிஎஸ்டிஆர் 4A பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எங்கே கேப்சர் பண்ணணும் அப்படின்னா வந்து 4A கட்டாயமாக நீங்கள் கேப்சர் பண்ணணும். 4A கேப்சர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து வரீங்க, ஃபைல் ரிட்டர்ன் வரீங்க. ஃபைல் ரிட்டர்ன் வந்த உடனே வந்து எந்த மந்த்து 19-20 கேட்குது, இங்கே போடுறோம். இங்கே போட்ட உடனே வந்து இந்த இடத்துல ஆட்டோ டிராப்டர்னு இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ஜேஎஸ்என் வந்துடும். இந்த ஜேஎஸ்என் வந்து நீங்கள் ஜிஎஸ்டிசிஎன் ஆப்டோ டேக்ஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். நார்மலாக கூகுள்லேயே வந்து ஒரு ஜேஎஸ்என் எக்ஸல் கிடைக்குது, அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இந்த 4 கோட்டருக்கும் நீங்கள் ஜேஎஸ்என் ஃபார்மெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை கன்சாலேட் பண்ணி உங்களுடைய பர்ச்சேஸ் செக் பண்ணிட்டு பண்ணுறது என்னுடைய அட்வைசபிள். வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் அது எந்த அளவுக்கு சரியாக தெரியல. நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்க்குறது நல்லது. அதே மாதிரி பார்க்கும்போது வந்து இந்த ரிட்டர்னில் வந்து ஆனுவல் ரிட்டர்னில் நம்ம ஆன்லைன் பார்க்கும்போது ஆஃப்லைனில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் காமிச்சது தான். ஆஃப்லைனில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த
ஆஃப்லைன்ல பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வெப்சைட்ல இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து டவுன்லோட் கொடுத்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து ஆல்ரெடி பண்ணது வருது, திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து வேணும்னா நீங்க ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வெப்சைட்ல டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் இங்க நீங்க நீங்க ஜேஎஸ்என் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல நீங்க போட்டு நீங்க அந்த ஃபைல பண்ணீங்கன்னா ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 4A ல ஃபிகர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துடும். இதுதான் வந்து டைம் பீயிங்க்கு ஜிஎஸ்டிஆர் 4ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். எனக்கு என்ன தெரியுமோ அந்த கையாண்ட இன்ஸ்டா ஜிஎஸ்டி உடைய ஸ்லைடை தான் கையாண்ட அவங்களுக்கு என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். அதுல கிடைச்ச இன்ஃபர்மேஷனும் எனக்கு என்ன தெரியுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுடைய ஸ்டேடியம் கலந்துதான் அவங்களுக்கு அந்த இதை வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த வரியாளர்கள் சங்கத்துடைய உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் நிர்வாகி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுங்க. நன்றி, தேங்க்யூ, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். சார் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது க்வெஸ்சன் இருந்தா நீங்க சார்ட்ட கேட்கலாம் டைரக்டா. நீங்க மைக்க க்ளோஸ் பண்ண இதை க்ளோஸ் பண்றது எப்படி? ஸ்டாப் ஸ்டாப் பண்ணு சார், பிரசன்டேஷன் ஸ்டாப் பண்ணு. ஓகே சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா டைரக்டா சார்ட்ட கேட்டுங்க. சார் ஒரு குவஸ்டின், கொடைக்கானல் வந்து ஜெயக்குமார் பேசலாமா சார்? சார் இப்போ என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு வந்து 4 quarters நில் ரிட்டன் CMP 8 ஃபைல் பண்ணிட்டாரு. பட் அவர் 2A நான் அந்த 4A பார்க்கும்போது பர்ச்சேஸ் இருக்குது, ஆனால் அவர் பெருசாக பர்ச்சேஸில் 3-4 lakh rupees பர்ச்சேஸ் இருக்குது, அது நம்ம எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலை. இப்போ நீங்கள் சொன்ன மாணிக்கு நான் வந்து அந்த 4D அந்த தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறதுல நான் வந்து முன்னாடி கட்ட வேண்டியது கட்டல, நான் அதை வந்து பின்னாடி கட்டிக்கிறேன்னு சொல்ற இடத்துல வந்து என்னோட டாக்ஸ் 1% சொல்லி என்னோட டேர்ன் ஓவர் டிக்ளேர் பண்ணி நாங்க கட்ட முடியுமா? நீங்க கேட்ட கேள்வி என்ன கேக்குறீங்கன்னா, என்னோட CMP 4A வந்து 4 quarters நான் நில்னு ஃபைல் பண்ணிட்டேன். இப்ப வந்து 4A செக் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் வருது. ரெண்டு கேள்வி கேட்கறேன். நான் ஒரு கேள்வி என்ன கேட்கறேன் அப்படின்னா வந்து இந்த இயர் இந்த வாங்கின பர்ச்சேஸ் வந்து நீங்க வந்து சேல் பண்ணதா வச்சிருக்கீங்க, சேல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சேல்னு காமிச்சீங்கன்னா இங்கேயே நீங்க டிக்ளேர் பண்ணி 1% டாக்ஸ் போட்டு ரிட்டர்ன் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி சார். ஒரு ஆப்ஷன் இல்ல சார், அதெல்லாம் கிடையாது சார். பர்ச்சேஸ் மட்டும் போட்டு க்ளோசிங் ஸ்டாக்ல வச்சுக்கிறேன் சார் நீங்க கேக்குறீங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது டேபிள் நம்பர் 4A ரிஜிஸ்டர் பர்ச்சேஸ் தான் இல்லையா? ஆமா சார். 4A டிக்ளேர் பண்ணிடுங்க. உங்க டாலி புக்ஸ் டிக்ளேர் பண்ணிடுங்க. க்ளோசிங் ஸ்டாக்ல 4 டாக்ஸ் காமிச்சிருங்க. ஓகே சார். இந்த இயர் டாங்கோ கரெக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் டாங்கோ இல்ல. ஓகே சார். ஆனா நம்ம அந்த மாதிரி ஓகே, டவுட் கிளியர் சார். ஆனா நம்ம அந்த சேல்ஸ் டிக்ளேர் பண்றதும் பண்ணலாம்ல, அதுல ஒண்ணு மாட்டோம். இன்ட்ரஸ்ட் கட்டினா கட்டலாம். தாராளமா பண்ணலாம், இன்ட்ரஸ்ட் கட்டலாம் சார். இத விட்டுட்டா கூட வந்து என்னன்னா 9A னு ஆப்ஷன் இருந்ததுனா அதுல இப்ப அப்படியே நடந்துருக்கு. ஏன் அப்படி பாக்கும்போது CMP 08 ல இருக்கிற டர்ன்ஓவர் வரைக்கும் போட்டு இந்த டேலோ காட்டாம கூட இடத்துல ஃபைல் பண்ணிருக்காங்க நிறைய பேர். இப்போ அடுத்து இந்த GST 4 என்னுடைய டேலோ ஓவர் வந்து 40 lakh 50 lakh புக்ஸ்ல, ஆனா 40 lakh போட்டு GST 4 வந்து பைஃபிரிகேட் பண்ணாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்ப 40 போயிட்டாங்க, என் டேலோ ஓவர் 50. அப்ப 9A வந்து பணம் கட்டி நம்ம பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்பு இருக்கு. 9A வந்து அப்ப இன்னும் சொல்லுங்க, அப்படி 9A போகும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் டேஸ் கூடும் போது அது ஒரு இன்ட்ரஸ்ட் கூடும். அவ்வளவுதான். ஆமா, இப்பயே வந்து நம்ம ஏன்னா இதுல என்ன ப்ராப்ளம்னா அந்த டீலர் வந்து ஆல்மோஸ்ட் 17-18 இருந்தே வந்து பெர்ஃபெக்டா வந்து அந்த சேல்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணல. ஆல்மோஸ்ட் இப்ப வரையும் ஒரு 17 lakh rupees பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. பட் ஒரு 17-18 to 19 வரையுமே பாத்தீங்கன்னா ஒரு 5 lakh rupees தான் சேல்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காரு. மீதி 12 lakh rupees ஸ்டாக்கவே ஹோல்ட் பண்ணி. அதுதான் ரொம்ப தப்பு. என்னன்னா இந்த காம்போசிட் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் பாக்கணும், 4A உடைய பர்ச்சேஸ் பாக்கணும், உங்க பேங்க் கலெக்ஷன் பாக்கணும், இதெல்லாம் நீங்க பாத்துட்டு தான் பண்ணணும். சொல்லுங்க சார். இது எல்லாமே பார்த்ததுல அவர் பேங்க் வழி எந்த பேமெண்ட்களுமே கொடுக்கறது இல்ல, வைக்கிறது இல்ல, எல்லாமே கேஷ் அண்ட் கேரி. அதனால அந்த குஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஆல்ரெடி நான் எந்த பில்லுமே என் பேர்ல போட வேணாம்னு சொல்லி இருந்தேன், எல்லாமே போட்டுட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க பில்லுமே நமக்கு சப்மிட் பண்ணல. ஒரு சப்மிட் பண்ணாதனால நம்ம 2A அந்த 4A பேஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து இவ்வளவு டீடைல் நம்ம எடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னோம். சரி சார், ஒன் டைமா கட்டி விட்டு முடிச்சிடறேன், இனிமேட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. சோ அதனால நம்ம இந்த 4 முடிச்சிடலாமான்னு கேக்குறேன். முடிச்சா
கார்த்திகேயன் சார் உங்களுக்கு டவுட் இல்லையா? எனக்கு கிளைண்டே இல்ல சார், இது எல்லாமே வந்து மத்தமாதான் எடுத்து இந்த கிளாஸ் அட்டன் எடுக்க இது பண்ணுங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் எனி க்வெஸ்சன்ஸ்? எல்லா க்வெஸ்சன் தான் சார்ட கேட்கலாம். நீங்க ஜிஎஸ்டிஆர் 4ன்றது வந்து ஃபினான்ஷியல் ரிட்டர்ன், ஜிஎஸ்டிஆர் 9ன்றது வந்து ஆனுவல் ரிட்டர்ன். இது வந்து ஜிஎஸ்டிஎன் வைஸ் தான் அக்ரிகேட் ஆன ஒரு பார்க்கணும். ஓகேங்களா? 1% 5%க்கு 1.5 கோடி, 6%க்கு 50 லட்சம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தான். மற்றபடி வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருக்கவங்க வந்து ஸ்விக்கி டொமேட்டோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் பண்ணால் பண்ணக்கூடாது. அதே ஓன் போர்ட்டல் வச்சு வந்து பண்ணலாம். இதெல்லாம்ன்றது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சார். எல்லா கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனி க்வெஸ்சன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ்? சாட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, என்ன படிங்க சார் ப்ளீஸ். சாட் பார்க்கல சார். Any percentage to cross-verify with purchase? Cross-verification? With purchases. என்ன கேக்குறாரு? சுந்தரராஜன், சுந்தரராஜன் மைக் ஆன் பண்ணி ஃப்ரெண்ட் தான் கேக்குறாரு. அதாவது வந்து பர்ச்சேஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி அவர் கேக்குறாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்டது தயவு செஞ்சு ஃபோர் இயர்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நாளைக்கு அந்த டீட்டெயில் எடுத்து பார்த்து ஆபீசர்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஓரியன்றது இதை ட்ராக் பண்ணதான் ஜிஎஸ்டி 2A எப்படி ட்ராக் பண்ணமோ அதுதான் 4A கொடுத்துருக்காங்க. 4A வருதுலாம் கரெக்டு நான் சொல்ல வரல, சில தப்பானவங்க கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்போ வரும்போது நீங்க தயவுசெய்து பார்ட்டிக்கிட்டையும் கேட்டு நம்ம பார்க்கறது நல்லது. 4A கட்டாயமா கன்சிடர் பண்ணி பார்க்கறது என்னுடைய வியூ. பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றதுலாம் எனக்கு எந்த வகையிலும் தெரியல. பார்த்துட்டு பண்றது அட்வைசபிள் அப்படின்னு நான் சொல்றேன். சார் ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? கேளுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சுந்தரா சார், சிஎம்பி 8 ஃபைல் பண்ணும்போது ஓகே டாக்ஸ் கட்டிட்டோம், அந்த டாக்ஸபிள் அந்த வேல்யூல டைப் பண்ணாம விட்டோம், அது அது என்ன சார் செய்ய முடியும்? அதாவது வந்து நீங்க வந்து சிஎம்பி 08 வந்து டேன் ஓவர் கார்டல டாக்ஸ் கட்டிட்டீங்களா? கார்டல? ஆமா ஆமா ஆமா. டேன் ஓவர் இல்லாம டாக்ஸ் அக்செப்ட் ஆகுதா? ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கேட்ட கேள்வியில வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, டாக்ஸ் கட்டிட்டேன், டேன் ஓவர் நான் போடல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்ப டேபிள் நம்பர் 5 வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும்போது 0 வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு கோட்டை தான் வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள். ஆட்டோ பாப்புலேட் ஆகும்போது இல்ல இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு கோட்டை வச்சுக்கீங்களேன். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கேட்க சொல்றேன், என்ன கேக்குறீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு கோட்டருக்கு மட்டும் தான் பண்ணல, மத்த மூணு கோட்டர் கரெக்ட்டா பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் பண்ணிருக்கீங்க, 3 லட்சம் ரூபாய் 3 கோட்டர் ஃபைல் பண்ணீங்க, 1 லட்சம் மட்டும் டாக்ஸ் மட்டும் கட்டிட்டீங்க. ஓகேங்களா? ஆமா ஆமா. அப்போ அப்படி இருக்கும்போது ஆட்டோ பாப்புலேட் டேபிள் நம்பர் எவ்வளவு ஆகும்? 3 லட்சம் ஆகும், டாக்ஸ் வரும். ஓகேங்களா? ஆமா. ஆனா நீங்க புக்ஸ்ல 4 லட்சம் போட்டுருப்பீங்க, டாக்ஸ் கட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஆமா ஆமா. இப்ப டேபிள் நம்பர் 6க்கு போங்க. அங்க ஒரு காரம் கேக்கும், அந்த இடத்துல நீங்க 4 லட்சம் போட்டுருங்க, 1% போட்டு. சரி சரி சரி. செக்ரிகேஷன் அடிஷன் ஒரு காலம் சொன்னேன், இந்த ஸ்லைடு வரும் பாத்துங்க. ஓகேவா? நமக்கு டேபிள் நம்பர் 5ல ஒண்ணும் பண்ண முடியாது, டேபிள் நம்பர் 6ல கரெக்டான ஃபிகர் போட்டு நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க. டாக்ஸ் நீங்க ஆல்ரெடி கட்டிட்டீங்க, உங்களுக்கு டாலியாது. அப்ப நம்ம இது பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டா வந்துரும் டாக்ஸ். கரெக்டா ஏல டாக்ஸ் உங்களுக்கு சரியா வந்துச்சு. கேஷ் நம்ம ஏத்திட்டீங்க, கேஷ் இன் லெட்ஜர்ல இருக்கு. நீங்க அப்ப ஃபார்வர்டிங் போ. நீங்க நான் என்ன கேட்ட கேள்வி, நீங்க அந்த சிஎம்பி 08ல டோட்டல் டேர்ன் ஓவர் டாக்ஸ் ஒரு காலம் இருக்கு. ஓகேங்களா? டோட்டல் டேர்ன் ஓவர் மட்டும் ஃபிகர் போடலையா, டாக்ஸ்லயும் போடலையா? ஃபிகர்ல அது ஃபிகர்ல வந்துட்டு, டாக்ஸ்ல ஃபிகர் வந்துட்டு. அப்படி வந்தா உங்களுக்கு கேஷ் ஸ்டேட்ல இருக்காது, கேஷ் ஸ்டேட்ல கட்டாயமா இருக்காது. நீங்க அதுல ஃபிகர் போட்டா கேஷ் ஸ்டேட்ல இருக்காது. சரி 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 ப்ளீஸ் ப்ளீஸ் சரி சார். சொல்லுங்க நண்பா, சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, இப்போ நம்ம இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, அதுல இவ்வளவு பர்சன்டேஜ் சேல்ஸ் சேனல் காமிக்கணும், அது மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வராங்க, இன்ஸ்பெக்ஷன் வரும்போது உங்க பர்ச்சேஸ் எவ்வளவுன்றாங்க, சேல்ஸ் எவ்வளவுன்றாங்க,
புரியும். நம்மளே நாளைக்கு உங்களுக்கு கேன்சல் ஆனாலும் எக்ஸாம் இருந்தாலும் அந்த பார்ட்டி அந்த இடத்துல போட்டுருக்கும். அப்படி இல்ல சொல்றேன் எக்ஸாம் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர் டீலர்ட்ட வாங்கிருந்தீங்கன்னா ஒரு ஏழை ரேட் ஆஃப் டாக்ஸ் ஜீரோன்னு கேட்டுங்க. ஒரு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணீங்க யாரோ நண்பா, அதாவது நீங்க கேட்ட கேள்வி எக்ஸாம் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர் டீலர்ட்ட வாங்கிருக்கீங்களா சார்? எக்ஸாம் பர்ச்சேஸ் ஒரு தகவல் சுந்தர் சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே சார், ராஜா ஒரு क्वेश्चन கேட்டது, இதுல பார்ட்டி நாட் பர்சேஸ் தி பில்ஸ் பட் ஃபோர் ஏ எனேபிள் தி பில்ஸ் போட்டுருக்காரு. அதான் சொல்றேன், அத நல்ல கேள்வி. நான் பர்சேஸே பண்ணல, ஆனா ஃபோர் ஏல வந்துருச்சு அப்படின போது நீங்க ரெண்டு கேள்வி பார்க்கணும். ஃபோர் ஏ வரதுல உங்க பர்சேஸ் சொல்ல முடியாது. நம்பர் 1 கிடையாது. கிடையாது. எதிர்பார்க்கக்கூடிய நன்றி சார். ஓகே ஓகே, அப்புறம் நீங்க வந்து சொன்னது ரொம்ப தெரியா புரிஞ்சு எல்லாருக்குமே. எனக்கே இப்ப கிளைண்ட் கிடைக்காது, தேடி இருக்கேன். இது சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கும், தேவை கேட்டுக் கொடுக்குறோம் சங்கத்தின் சார்பாக. உங்களுக்கும்
பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்து நம்ம ரெகுலர் சாட்டர்டே நம்ம சந்திக்கலாம். Don't forget to subscribe to our Wari Alos Gagal Sangam YouTube channel. Please like, comment and subscribe to our channel and click the bell icon to get video updates.